ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் ஆமா ஸ்டார்ட் சோ அதனால லெசன் 4 மேக்ஸ் லெசன் 4 அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் சோ இதுக்கு முன்னாடி நம்ம லெசன் 2 லெசன் 3 ல அடிஷன் சப்ராக்ஷன் தனித்தனியா பார்த்தோம் சோ இந்த லெசன்ல வந்து கவுடிப்பா இந்த லெசன்ல வந்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் சேர்ந்து வரும் மீன்ஸ் அது வேர்ட் ப்ராப்ளமா இருக்கலாம் இல்லனா ஒரே ஈக்குவேஷன்ல அடிஷனும் இருக்கும் சப்ராக்ஷனும் இருக்கும் சோ இதுல ஒண்ணும் கிடையாது ஒரே ஈக்குவேஷன்ல அடிஷன் சப்ராக்ஷன் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அடிஷனை பண்ணிட்டு அப்புறம் சப்ராக்ஷன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சப்ராக்ஷன் இருந்ததுன்னா சப்ராக்ஷன் பண்ணிட்டு அப்புறம் அடிஷன் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேவா 1/1 பண்ணணும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஓகேவா மற்றபடி அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணால் ஆல்மோஸ்ட் சேம் தான் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது ஓகே ஓகே கான்செப்ட் ரீகேப் பாருங்கள் கான்செப்ட் ரீகேப் வந்து 37 + 48 - 23 நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் 37 - 48 வந்து ப்ளஸ் பண்ணணும் அப்புறம் வந்து வர ஆன்சரை வந்து -23 பண்ணணும் புரியுதாம்மா அவ்வளோதான் சரி ஓகே நீங்கள் வந்து பி பண்ணுங்க கௌஷிக் எஃப் பண்ண பி ஃபார் பால் பண்ணுங்க சாதனா என்ன சொல்லிருக்காங்க 212 கேண்டில்ஸ் 109 ப்ளூ அவுட் ப்ளூ அவுட்னா அந்த ப்ளூவோட பாஸ்ட் டென்ஸ் ஊதிடுறது அணைஞ்சிருச்சு ஓகேவா ஸோ இதை நீங்கள் ஃப்ரேம் சென்டென்ஸ் மாதிரி ஃப்ரேம் பண்ணணும்னா தேர் ஆர் 212 கேண்டில்ஸ் ஓகே அண்ட் யாராவது ஒருத்தர் வந்து 109 ஆர் ப்ளூ அவுட் ஸோ ஹவு மெனி கேண்டில்ஸ் ரிமைன் லைட்டட் அந்த மாதிரி கேட்கலாம் புரியுதம்மா ஓகே ஸோ இது வந்து 212 - 109 வரும் ஓகே சிம்பிளாக மைனஸ் மட்டும்தான் இல்லைனா இந்த வேற மாதிரி பிளஸ் மைனஸ் ரெண்டுமே வரா மாதிரி கேட்கணும்னா எப்படி கேட்கலாம் ஓகே கேட்கலாம் ஒரு ராங் வந்து 199 கேண்டில்ஸ் வச்சிருக்காங்க அப்படி கிடையாது 212 கேண்டில்ஸ் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு 109 வந்து அணைஞ்சிட்டு இருக்கு அப்போ மொத்த கேண்டில்ஸ் எவ்வளோ அந்த மாதிரியும் கேட்கலாம் அப்ப என்ன பண்ணணும் நீங்க 212 + 109 பண்ணணும் புரியுதாம்மா இப்ப 212 தான் மொத்தமா இருந்தது 109 வந்து ப்ளூ அவுட் ஆயிடுச்சுன்னா அப்ப 212 - 109 புரிஞ்சிருச்சா அதுதான் டிஃபரன்ஸ் அடுத்தது வந்து ப்ளூ பென் ரெட் பென் பாருங்க இந்த ஷாப்ல இருந்தது ஸோ ஹவு மெனி பென்ஸ் ஆல் டுகெதர் அப்படி கேட்கலாம் புரியுதாம்மா ப்ளூ ஒன் ரெட் பென்ஸ் ஸோ ஹவு மெனி ப்ளூ ஒன் ரெட் பென்ஸ் ஆர் தேர் இன் ஷாப் அந்த மாதிரி சொல்லலாம் அடுத்தது 53 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ ஸ்கூல் பஸ் 13 காட் டவுன் ஸோ ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ரிமைன் இன் த பஸ் இன் பஸ் புரிஞ்சிடுச்சாம்மா ஸோ எவ்வளோ பேர் மீதி இருந்தாங்கன்னு கேட்டால் 53 + 53 - 13 ஓகே புரிஞ்சிடுச்சா அது ஓகே அதில் நீங்கள் ஈக்குவேஷன் மட்டும் சைடில் எழுதிக்கங்க 212 - 109 ஃபஸ்ட்டு எழுதிட்டீங்களா சமத்து ஓகே நீ எழுதிருப்பா 114 என்ன வரும் செகண்டுக்கு எழுது ஓகேவா சரி ஓகே அடுத்தது பாருங்க solve by expanding okay இத நீங்க எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுவீங்க 46 + 17 இருக்கு எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணுவீங்க 40 + 6 + 10 + 7 very good ஒன்ஸ் ஓட பண்ணனும் 10 செட் 10 ஓட ஆட் பண்ணனும் அவ்வளவுதான் கேரி ஓவர் ஆச்சுனா அதை சேர்த்துக்கணும்
சரியா, வெரி குட். அதே மாதிரி 32 minus 15 30 plus 2 plus 10 plus 5 minus minus இருக்கு பாருங்க 30 minus 2 டேய் 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 30 plus 2 32 க்கு வந்து 30 plus 2 30 plus 2 minus minus 10 plus 5 minus 10 minus 5 ரெண்டுமே minus தான் minus 10 plus 5 போட்டுட்டீங்கன்னா minus 10 ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க அப்புறம் 5 ஆட் பண்ணுவீங்க அது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது புரியுதாமா புரியுதா 30 plus 2 அதுதான் plus 30 plus 2 32 minus 10 minus 5 minus 10 minus 5 தான் minus 15 புரியுதாடா சோ என்ன பண்ணணும் அப்ப 30 minus 10 பண்ணணும் 20 அப்புறம் 2 இங்க வந்து 5 இருக்கும் ஓகேவா 2 minus 5 என்னது minus 3 ஓகேவா சோ நீங்க 32 ல 30 minus 10 20 பண்ணிருக்கீங்க 20 ல இருந்து minus 3 பண்ணனும் சோ என்ன கிடைக்கும் 17 அந்த மாதிரி பண்ணனும் புரியுதாமா புரியுதா ஓகே அடுத்து 98 plus 25 90 plus 8 plus 20 plus 5 சோ 90 plus 20 100 8 plus 5 13 சோ 113 ஓகேவா நம்ம புரிஞ்சிருச்சா ஓகே அடுத்து ஃபில் இன் தி பாக்ஸஸ் இதெல்லாம் நீங்க ஸ்ட்ரைட்டா பண்ணிடுவீங்க சரியா சரி ஓகே டி சொல்லுங்க பாப்போம் ஈவன் நம்பர் பிளஸ் ஈவன் நம்பர் என்ன கிடைக்கும் ஈவன் நம்பர் ஈவன் நம்பர் இதுல டவுட் இருந்ததுன்னா நீங்க ஏதாவது ரெண்டு ஈவன் நம்பர் எடுத்து பிளஸ் பண்ணி பாருங்க ஈவன் நம்பர் இப்போ எக்ஸாம்பிள் 2 2 plus 2 4 ஆன்சர் வந்து ஈவன் நம்பர் தான் கிடைக்கும் இப்போ ஆட் நம்பர் மைனஸ் ஈவன் நம்பர் என்ன கிடைக்கும் ஈவன் நம்பர் ஆட் நம்பர் ஆட் நம்பர் எக்ஸாம்பிள் போட்டு பாருங்க ஆட் நம்பர் ஏதாவது ஒரு சின்ன நம்பர் சொல்லுங்க 3 ஈவன் நம்பர் சின்ன நம்பர் 2 2 3 minus 2 என்ன கிடைக்கும் minus 2 3 minus 2 என்னது 1 சோ 1 வந்து ஆட் நம்பர் புரிஞ்சிருச்சாமா ஆட் நம்பர் மைனஸ் ஈவன் நம்பர் வந்து ஆட் நம்பர் தான் ஆட் மட்டும் போடு உள்ள போதும் ஓகே அடுத்தது எக்ஸாம்பிள் 5 சி சாரி சம் நம்பர் 5 சால்வ் தி ஃபாலோயிங் வேர்ட் ப்ராப்ளம் இன் யுவர் நோட்புக் எங்கடா அங்க போய் எப்படி வாடா இன் யுவர் நோட்புக் ஓகேவா சோ ஈக்குவேஷன் மட்டும் சொல்லுங்க எ ஸ்வீட் ஷாப் பிரிப்பேர் 93 லட்டூஸ் இன் தி மார்னிங் அவுட் ஆஃப் தீஸ் 55 லட்டூஸ் வேர் சோல்ட் டியூரிங் தி டே சோல்ட்னா வித்துட்டாங்க இன் தி ஈவினிங் 47 ஃப்ரெஷ் லட்டூஸ் வேர் பிரிப்பேர் So, how many laddus are there in a shop now? 93 minus 55 plus 47. புரிஞ்சிருச்சம்மா 93 இருந்தது minus 55 வித்துட்டாங்க திரும்ப 47 ஃப்ரெஷ்ஷா பண்ணாங்க. So, 93 minus 55 plus 47. ஓகேவாமா? அந்த ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணிக்கங்க. ஓகே அடுத்தது. A school bus picked 15 students from the first stop. 58 students from the second stop. Out of these, only 18 students boarded the school bus in the afternoon to go home. How many students did not board the school bus? அப்போ என்ன பண்ணணும்? இல்ல கௌசியா சொல்லு. 15 plus 58 minus 18. Very good. Okay, so காலையில வந்து first stopல 15 students ஏறினாங்க. செகண்ட் ஸ்டாப்ல 58 ஸ்டூடெண்ட்ஸ் ஏறினாங்க காலையில ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஆஃப்டர்நூன் திரும்ப வரும்போது 18 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பஸ்ல ஏறி இருக்காங்க அப்போ இன்னும் எவ்வளவு பேர் ஸ்கூல்லே இருக்காங்க இல்ல நாட் போர்டர்னு கேக்குறாங்க புரிஞ்சிடுச்சா சோ 15 பிளஸ் 58 சோ 73 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமா இருந்திருக்காங்க அதுல 18 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆஃப்டர்நூன் அதாவது ஈவினிங் வந்து பஸ்ல ஏறி இருக்காங்க அப்ப எவ்வளவு பேர் ஏறலன்னா 15 பிளஸ் 58 minus 18 கரெக்ட்டா ஆமா ஆ எழுதிக்கங்க இங்க எழுதிக்கோ அழகா எழுது ஓகேவா இதுக்கு ஆன்சர்லாம் நீங்க அப்புறம் எனக்கு போட்டு அனுப்புங்க ஓகே காயத்ரி சால்வ்ட் அடுத்த क्वेश्चन போலாமா ஆ ஓகே காயத்ரி சால்வ் 35 மேக்ஸ் क्वेश्चंस ஆன் மண்டே ஆன் டியூஸ்டே ஷி சால்வ் 32 மேக்ஸ் क्वेश्चंस அவுட் ஆஃப் தீஸ் ஷி ஹேட் ஆன்சர்ட் 12 क्वेश्चंस இன்கரெக்ட்லி
So how many questions did she answer correctly? அப்ப என்ன வரும்? இது பிளஸ் பண்ணி இது ரெண்டு பிளஸ் பண்ணி மைனஸ் பண்ணனும். 35 பிளஸ் 32. மொத்தமா அவ சால்வ் பண்ணது. அதுல 12 questions வந்து ராங். So 35 plus 32 minus 12. போட்டோம்னா அவ பேலன்ஸ் வந்து எவ்வளவு क्वेश्चंस கரெக்ட்டா பண்ணான்னு வந்துரும். அவ்வளவுதான். சரியாமா? ஓகே அடுத்து டூ ஸ்டெப் ப்ராப்ளம்ஸ். ஓகே டூ ஸ்டெப்ஸ் ப்ராப்ளம்னா என்னது? ஒரு ஸ்டெப்ல நம்ம ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சு அந்த ஆன்சரை வச்சு இன்னொரு ஸ்டெப்ல இன்னொரு ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டு ஸ்டெப்ல பண்ணனும். இப்போ நம்ம பண்ணுமே அதுவே ரெண்டு ஸ்டெப் தான். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். பிளஸ் பண்ணனும் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து வந்த ஆன்சரை மைனஸ் பண்ணனும். ஓகேமா? ஓகே. We know that the subtraction is the opposite of addition. In real life, these two operations exist together on many occasions. அதாவது சப்ராக்ஷனுக்கு ஆப்போசிட் வந்து அடிஷன் சொல்றாங்க. ஆனா சம்டைம்ஸ் வந்து ஒரே ஒரே க்வெஸ்சன்ல வந்து நமக்கு பிளஸ் மைனஸ் ரெண்டுமே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் 1. A school library has two sections, section A and section B. There are 1,564 books in section A and 987 books in section B. In one week the librarian issued வெளியில கொடுத்துறது. லைப்ரரியில இருந்து புக் எடுத்துட்டு போவாங்கல்ல, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இஷ்யூட்னா மைனஸ் பண்ணனும். 546 books from the library. So இப்போ how many books are left in the library at the end of the week? என்ன பண்ணனும்? 1564 பாரு There were 1109 packets of nuts and bolt. Nuts bolt na nan theriyuma? Nam edha type pandradhukku use pannuvalla adhu dhaan nut bolt. Of these 565 packets were sold. Later 498 more packets of nuts and bolts arrived at the warehouse. Indha laddus la irundhadhula adhe kanakku dhaan idhu. So how many packets of nuts and bolts are there in a warehouse now? 1109 minus 565 plus 498. Correct? 1109 இருந்தது minus 565 sell பண்ணிட்டாங்க. அப்புறம் 498 நியூவா வருது. ஓகே அம்மா அவ்வளவுதான். ஓகே அடுத்தது framing story sums. ஓகேவா? ஓகே நம்ம எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்கலாம். Frame a story sum for the subtraction fact 9036 minus 5144 equal to 3892. One possible story sum for this subtraction fact could be. Okay, va? இது வந்து step, ஒரு stepல single step problem. ஏன்னா அதுல ரெண்டு operation வரல, ஒரே operation தான் இருக்கு. A truck அங்க பாருங்க, அவங்களா frame பண்றாங்க. A truck carrying 9036 kg of fruits at the first stop. 5144 kg of fruits were unloaded from the truck. So, இப்ப how many kilogram of fruits are still in the truck? அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க வேற ஏதாவது எழுதணும்னா எழுதணும். வெரி குட். இவன் எழுதிருக்கான் பாருங்க. A seller has 9036 லட்டூஸ். அடா ஆமாப்பா, லட்டூஸ்க்கு ரெண்டு ஓ வரும். லட்டூஸ் அப்புறம் ஃபுல் ஸ்டாப். இப்படி எழுத கூடாது. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அப்புறம் ஹி செல்ட் இல்ல சோல்டு பாஸ்ட் டென்ஸ். அப்புறம் வந்து ஹவு மெனி லட்டூஸ் ஸ்டில் ரிமைன் இன் த ஷாப், அந்த மாதிரி எழுதலாம். ஓகேவாம்மா? நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? In the first railway station there are 810 people are standing. And the second railway station there are 718 people are standing. And 250 people are joining in the first station. How many total number of people there in all? எதுல எந்த இது பண்ணிருக்கீங்க?
एग्जांपल 3 का சரி ஓகே ஆனா நீங்க அந்த அதே மாதிரி கேட்டிருந்தாங்கனா நீங்க மைனஸ்ல தான் பண்ணனும் மைனஸ்லனா இவ்ளோ பேர் இருந்தாங்க இவ்ளோ பேர் இறங்கிட்டாங்க இப்போ ட்ரெயின்ல இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு எழுதணும் நீங்க எழுதுறது அடிஷன் சம் ஓகே இட்ஸ் ஓகே சரியா ஓகே கான்செப்ட் பிராக்டீஸ் பாருங்க ட்ரை டு ஃப்ரேம் எ ஸ்டோரி சம் ஃபார் தி அடிஷன் ஃபேக்ட் 1088 2655 நீங்க சொன்ன மாதிரியே சொல்லலாம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வந்து ட்ரெயின்ல வந்து 1088 பாசஞ்சர்ஸ் இருந்தாங்க இந்த செகண்ட் ஸ்டாப் 2665 மோர் பாசஞ்சர்ஸ் வேர் போர்டட் இப்போ ஹவ் மெனி பாசஞ்சர்ஸ் ஆர் தேர் இன் ஆல் ஓகே இந்த ட்ரெயின் சொன்னா அப்ப வந்து ஆட் பண்ணனும் ஓகேவாமா ஓகே கான்செப்ட் செக் 4 ஏ பாருங்க கான்செப்ட் செக் 4 ஏ வந்து ரொம்ப ஈஸி தான் ஓகே கௌஷிக் பி ஃபார் பால் பண்ணுங்க சாதனா எஃப் ஃபார் பி ஃபின்லாந்து ஆர் எஃப் ஃபார் ஃபேன் எஃப் பண்ணுங்க பி கான்செப்ட் செக் 4 ஏ ஃபர்ஸ்ட் எஃப் பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்க 2375 என்னமா பண்ணிட்டீங்களா ஓகே என்ன ஆன்சர் 8,623 8,623 என்ன வரும் பாருங்க 16 மைனஸ் 9 என்னது என்ன வர ஆன்சர் தப்பு பண்ணக்கூடாது பண்ணலாம் ஓகேவா ஓகே தேர்ட் சால்வ் த ஃபாலோயிங் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அமித் ஹேஸ் அ கலெக்ஷன் ஆஃப் 1373 ஸ்டாம்ப்ஸ் ஆஃப் தீஸ் ஹி கேவ் 175 ஸ்டாம்ப்ஸ் டு ஹிஸ் கசின் ஆஃப்டர் சம் டேஸ் ஹிஸ் அங்கிள் கேவ் ஹிம் 68 நியூ ஸ்டாம்ப்ஸ் ஹவு மெனி ஸ்டாம்ப்ஸ் டஸ் அமித் ஹேவ் நவ் என்ன வரும் ஈக்குவேஷன் ரெண்டு வரும் ஈக்குவேஷன் சொல்லுங்க இல்லமா தப்பு 1373 ஸ்டாம்ப்ஸ் வந்து அமித் கிட்ட இருந்தது அதுல 175 ஸ்டாம்ப்ஸ் வந்து கசினுக்கு கொடுத்துட்டான் என்னது ரன்னிங் ரேஸ் தான் பட் ரொம்ப லாங்கா ஓடுவாங்க 10 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி சில பேர் ஸ்லோவா தான் ஆமா 10 கிலோமீட்டர்ஸ் ஃபாஸ்டா ஓட முடியாது ஸ்லோவா தான் ஓடுவாங்க ஹவ் எவர் ஒன்லி 398 ஆஃப் தெம் குட் கம்ப்ளீட் த மேரத்தான்
மேரத்தானில் எப்போவுமே இதில் இதே மாதிரி தான், எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுற எல்லாரும் ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க. பாதி பேருக்கு வந்து நடுவிலே வந்து அவங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிருவாங்க. ஓகே, ஹவு மெனி பீப்புள் குட் நாட் கம்ப்ளீட் த மேரத்தான். இப்போ என்ன பண்ணணும் சாதனா சொல்லுங்க. ஈக்குவேஷன் சொல்லுங்க, ஈக்குவேஷன் சொல்லுங்க. 638 னு ஒன்னு இருக்கு பாருங்க. மூணு நம்பர் இருக்கு மொத்தம். 638 மைனஸ் 438 புரியலையா? தப்பு. 638 பாய்ஸ் அண்ட் 482 கேர்ள்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் அ மேரத்தான். அப்ப என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். 638 ப்ளஸ் 482 போட்டால் மொத்தமாக எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு வந்துடும். அதில் 398 தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் கம்ப்ளீட் பண்ணலன்னு கேட்குறாங்க. அப்போது 638 ப்ளஸ் 482 மைனஸ் 398 போட்டால் மீதி இருக்கிறவங்க தானே வந்து கம்ப்ளீட் பண்ணாதவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பண்ணணும், ரெண்டாவது மைனஸ் பண்ணணும். தப்பு பண்ணக்கூடாது. ஆமாம் ஆமாம், ஒலிம்பிக். ஆமாம், அடுத்தது அது எழுதிருங்க. ஈக்குவேஷன் 638 ப்ளஸ் 482 மைனஸ் 398. பரவாயில்ல, அந்த ஆன்சர் அப்படியே இருக்கு, சைடில் எழுதிருக்கலாம். சரி, இப்போ எழுதிருங்க, ஈக்குவேஷன் எழுதிருங்க. ஓகே, சி போலாமா? ஓகே, எப்படா அந்த ஓரத்தில் போயிடுற எப்படிவாடா? ஆம் சவன். ம், ஓகே, அடுத்தது பாருங்க. வாட் நம்பர் வில் யூ கெட் இஃப் யூ சப்ராக் த சம் ஆஃப் 1345189 76 ஃப்ரம் 15607? அதாவது உங்களுக்கு எந்த ஆன்சர் கிடைக்கும்? சப்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது சப்ராக்ஷன். ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் சப்ராக்ட் த சம் ஆஃப் 1345189 76. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் 1345189 76 அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சம் பண்ணணும். புரியுதாமா? சம் ஆஃப் 1345189 76 அந்த வர ஆன்சர்ல ஆன்சரை 15607 மைனஸ் பண்ணணும். புரிஞ்சிருச்சா? ரெண்டு இதாக பிரித்து படிக்கணும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்ப ஈக்குவேஷன் எப்படி வரும்? 1345 plus 8976 minus last la varadu 15607 பெரிய நம்பர். சோ ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் கௌஷிக் சொல்லுங்க. 8976 சம் ஆஃப் 1345 and 8976 அதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். ஆனால் எதில் மைனஸ் பண்ணணும்? 15607 மைனஸ் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்? 15607 மைனஸ் 1345 ப்ளஸ் 8976. புரிஞ்சிருச்சாமா? நீங்கள் வந்து 1345 ப்ளஸ் 8976 மைனஸ் 15607 மைனஸில் பெரிய நம்பர் வந்துடும். புரியுதாமா? பெரிய நம்பரை முதல்ல போட்டுட்டு மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அது போட்டு பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஈக்குவேஷன் எழுதிட்டீங்களா? ஈக்குவேஷன் எழுதிடுங்க, சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ஈக்குவேஷன் எழுதுப்பா, இங்க புக்ல எழுது. அங்க எழுதுறா எப்படி நீ எக்ஸாம் அப்போ எப்படி நீ ரிவைஸ் பண்ணுவ? அது இல்லப்பா, இது மாதிரி மச்சிருக்கீங்கல்ல. ஓ மல்லா இல்ல, எழுது எழுது. ம்
என்னடா எழுதிட்டியா? இது இது ஆன்சர் அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே இல்ல இங்க எழுத ஆன்சர். ஓகே அடுத்த சம் போலாமா? What number will you get if you add the difference of 15432 and 1789? அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். Difference of 15432 and 1789. அப்ப ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் என்னது? 15432 ஓ 1789 ஓ மைனஸ் பண்ணோம். பண்ணிட்டு அந்த ஆன்சரை என்ன பண்ணணும்? 2254 என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும். ஏனா மேல ஆட் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே சோ இதுல ஈக்குவேஷன் எப்படி வரும்? இது வந்து நீங்க மாத்திலாம் எழுத வேணாம். இது லைனாவே எழுதலாம். ஏனா செகண்ட்ல வரது அடிஷன் தான். 15432 32 minus 1789 plus 2224. வெரி குட். எழுதிருங்க ஈக்குவேஷன். புரிஞ்சிடுச்சாமா? புரிஞ்சிடுச்சா? எப்பவுமே இந்த மாதிரி சம்ல அந்த ரெண்டு இது கொடுத்திருக்காங்க பாருங்க. சம் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப்னு கொடுத்திருக்காங்கள, அதை மட்டும் ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்ராக்ட் பண்ண சொன்னாங்கன்னா அந்த பெரிய நம்பரை முன்னாடி போடணும், பிளஸ் பண்ண சொன்னாங்கன்னா அப்படியே பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இல்லப்பா ஆன்சரா? 14967. ஓகே அடுத்த சம் பார்க்கலாமா? ஓகே அடிஷன் அண்ட் சப்ராக்டிங் மணி. மணினா என்னது? மணி காசு. காசு காசு. ஓகே ஆல்வேஸ் ரிமெம்பர் 1 ரூபி வந்து எவ்வளவு பைசே? 100 பைசே. ஓகே வெரி குட். 100 பைசே. ஓகே எ கஸ்டமர் பாட் அ பைசைக்கிள் ஃபார் ருபீஸ் 4328 அண்ட் அண்ட் ஆடியோ சிஸ்டம். ஆடியோ சிஸ்டம்னா ஸ்பீக்கர். ஆடியோ சிஸ்டம் ஃபார் 5599 ஃப்ரம் அ ஷாப். ஹவு மச் மணி டிட் ஹீ பே டு த ஷாப் கீப்பர்? அப்ப என்ன பண்ணனும்? ரெண்டு பொருள் வாங்கியிருக்காரு. அப்ப இவர் எவ்வளவு கொடுத்திருப்பாரு? அப்படின்னா என்ன பண்ணனும்? ஆட் பண்ணனும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஓகேவா? ருபீஸ்ல நம்ம ஆட் பண்ணும்போது எப்படி பண்ணனும்? மணிலாம் ருபீஸ ருபீஸோட ஆட் பண்ணனும். பைசேவை பைசேவோட ஆட் பண்ணனும். நமக்கு பைசையில கேரி ஓவர் ஆச்சுன்னா அதை ருபீஸ் ஒன்ஸ் பிளேஸ் கொண்டு வந்துடணும். சரியாமா? அதெல்லாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே அடுத்தது பாருங்க. எக்ஸாம்பிள் 5. ஆட் 67 ருபீஸ் அண்ட் 25 பைசே டு 119 ருபீஸ் அண்ட் 50 பைசே. இங்கே பாருங்க, 119 50 எழுதிட்டாங்க, கீழே வந்து 67 25 எழுதியிருக்காங்க. ஸோ பைசே பைசேவோட ஆட் பண்ணணும், ருபீஸை ருபீஸோட ஆட் பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து 186 ருபீஸ் 75 பைசே. ஓகேவாம்மா? ஓகே அடுத்தது எக்ஸாம்பிள் 6. இது வந்து நமக்கு ரீக்ரூப் ஆகலை, மீன்ஸ் கேரி இது கேரி ஓவர் ஆகலை. சரியா? அடுத்தது பார்க்கலாம் கேரி ஓவர் ஆகுதான்னு. ஓகே அடுத்ததில் கேரி ஓவர் ஆகுது பாருங்க. 165 ருபீஸ் 50 பைசே அப்புறம் 1082 75 பைசே ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பைசே பைசே போடுறீங்களா? இப்போ என்னாச்சு? 75 ப்ளஸ் 50 பண்ணும்போது உங்களுக்கு 125 கிடச்சிருச்சு பாருங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் 100 பைசேக்கு மேலே போனால் அது 1 ருபி ஆகிடும். ஸோ அந்த 1 ருபியில் சேர்த்துறணும். புரிஞ்சிடுச்சாமா? ஸோ 125 வந்திருக்கு, அந்த 1 அங்கே போட்டுருணும். ஸோ 1 + 2 + 5 வந்துடும். 8 புரிஞ்சிச்சடா? ஓகே அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து 1248 ருபீஸ் 25 பைசே. ஓகே அடுத்தது காப்பி பண்ணி சொல்றேன். சரி சரி. எதுடா இங்க தான் ஆன்சரே கொடுத்துருக்காங்கடா. ஓ இது நீ அங்க பண்ணது. ஓகேடா, இங்க ஆன்சரே இருக்கு, அவங்க தான் பண்ணிருக்காங்க. ஓகே இப்போ வந்து பண்ணல, அவங்க சும்மா போட்டுருக்காங்க. சால்வ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சும்மா போட்டுருக்காங்க. யார் எழுதுவா? சி இது டைப் பண்ணி புக். அதெல்லாம் இப்ப வேணுமாடா? அதுக்கெல்லாம் இருப்பாங்கடா. ஓகே அடுத்த பேஜ் போலாமாமா? சப்ராக்டிங் மணி. சப்ராக்டிங்னா மைனஸ். இதே மாதிரி தான், நீங்க பிளஸ் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் மைனஸ். மிஸ்ஸஸ் குப்தா ஹேட் 45786 ருபீஸ் இன் ஹர் பேங்க் அக்கவுண்ட். அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல இவ்வளவு காசு இருந்தது.
when she withdrew underline பண்ணுங்க withdrew னா எடுக்குறாங்க காசை withdraw withdraw ஓட past tense வந்து withdrew 18596 ரூபீஸ் வந்து withdraw பண்ணிட்டாங்க how much money is left in her bank account minus பண்ணனும் புரிஞ்சிடுச்சமா சோ இது அதே மாதிரி தான் ரூபீஸை ரூபீஸோட மைனஸ் பண்ணனும் அதே மாதிரி ஆன்சர் எழுதும்போது யூனிட் ரூபீஸ் போடணும் அந்த சிம்பல் இங்கிலீஷ்ல ஹிந்தி ராம ரா போடுவீங்களா அது போட்டு மேல கோடு போட்டு ஒரு கோடு போடணும் இது நம்ம இவர் சென்னையில் உள்ள ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் உள்ள ஒருத்தர் தான் இந்த சிம்பிள் கண்டுபிடிச்சாங்க ஓகே எக்ஸாம்பிள் 8 சப்ராக்ட் 98 ருபீஸ் 50 பைசே ஃப்ரம் 109.75 பைசே அதே மாதிரி தான் பைசை பைசையோட சப்ராக்ட் பண்ணணும் ருப்பியை ருப்பியோட பண்ணணும் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ரீக்ரூப்பிங்கே ஆகலை பாரோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா 75-50 25 கிடச்சிருச்சு இதே மாதிரி இப்போ ரீக்ரூப்பிங் பண்ணும்போது நார்மல் சப்ராக்ஷன் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி போடணும் இப்போ இன்கேஸ் பைசேல வந்து உங்களுக்கு இது ஆகலை அப்படின்னா ருபீஸில் 1 டிஜிட்டில் இருக்கிறதுலேருந்து பாரோ பண்ணிக்கணும் அவ்வளோதான் சரியாம்மா இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க 768 ருபீஸ் 50 பைசே அது எதில் மைனஸ் பண்ணணும் 2349 ருபீஸ் 25 பைசேலேருந்து மைனஸ் பண்ண சொல்கிறாங்க இப்போ மைனஸ் பண்ணும்போது 25-50 இருக்குது 5-0 5 2-5 வந்து போகாது ஸோ ஒன்று பாரோ பண்ணணும் எங்கேருந்து பண்ணணும் 8லேருந்து பண்ணணும் 8-7 ஆகிடும் இங்கே வந்து 12 ஆகிடும் ஸோ 12-7 12-5 7 அப்புறம் அங்கே என்னாச்சு 8 வந்து 7 ஆகிடுச்சா 7-8 போகாது ஸோ 4லேருந்து பாரோ பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் நார்மல் சப்ராக்ஷன் பண்ணுறீங்களா அப்படியே பண்ண வேண்டிதான் ஓகேவா ஓகே வெரி குட் என்னடா ஓகே அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டுமே நீங்க நார்மலா பண்ற மாதிரியே தான் பண்ணணும் எந்த இதுவும் கிடையாது அடிஷன்லயும் அதே மாதிரிதான் இங்க எக்ஸ்ட்ரா வர்றத நீங்க மேல ஆட் பண்ணுவீங்கல்ல அதே மாதிரிதான் இங்க பாரோ பண்ணுவீங்க ஆனா கடைசி ரெண்டு டிஜிட் வந்து பைசே மீதி எல்லாம் ருபீஸ் அவ்வளவுதான் ஓகே சோ எழுதும் போது கொஞ்சம் பிரிச்சு எழுதுங்க ஓகே புரியுதாடா பிளஸ் மைனஸ்ல எந்த டிஃபரன்ஸும் கிடையாது ஓகே அடுத்தது கான்செப்ட் செக் 4B அங்க பாருங்க பைசே பைசையோட ஆட் பண்றாங்க ருபீஸ் ருபீஸோட ஆட் பண்றாங்க சரி சாதனா நீங்க வந்து சி பண்ணுங்க சி ஃபார் கேட் கௌஷிக் ஏ ஃபார் ஆப்பிள் பண்ணிட்டியா நீ ஆல்ரெடி ஓகே நோட்ல இன்னொரு தடவை பண்ணு நோட்லயா ஃபாஸ்டா பண்ணு நானும் கொஞ்சம் சரி பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணீங்களா ஆன்சர் என்ன வந்தது சரி விடு அப்போ 3098 எதுமா ருபீஸ் நினைக்கிறேன் பாருங்க அடிச்சுட்டு எழுதுங்க கௌஷிக் இது செகண்ட் பண்ணு 4, 5 அங்கிள் பண்ணிட்டேன் ஆ சொல்லுங்க 9 9 2 ₹4098 5825 வெரி குட் அடேடா என்ன நம்பர் மேல நம்பர் எழுதி வச்சிருக்க நம்பர் மேலயா எங்க 9 8 எப்படி இருக்கு தெரியதா பார்த்தா 498 மேல இருக்கு அப்படியே அரங்கு 4098 அழகா தனித்தனியா எழுது அப்படியே கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல 98 ஒரு நம்பர் எங்கேயாவது ஒரு நம்பர் மேலே இடிச்சிருக்கா ஒரு நம்பர் மேல ஒரு நம்பர் படக்கூடாது
தான் எழுதணும். இன்னமும் க்ளோஸா தான் எழுதுறேன். சரி விட விட, க்ளோஸா எழுதிருக்காங்க, படக்கூடாது. எப்படி படம் எங்க பட்டிருக்கு, எங்க பட்டிருக்கு, பிச்சிருவேன். சரி ஓகே, அடுத்து சப்ராக்ட் பண்ணிடலாமா அதே மாதிரி? ஓகே, நீங்க வந்து அகைன் வந்து டி ஃபார் டாக் பண்ணுங்க சாதனா. பைசை கொடுக்கலனா என்ன பண்ணணும்? பைசை கொடுக்கலனா என்ன போடணும்? ஜீரோ ஜீரோ போட்டுக்கணும். பைசை இடத்துல கொடுக்கலன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது, ஜீரோ ஜீரோ போடணும். பண்ணுங்க, மைனஸ் பண்ணுங்க. கௌஷிக் இ பண்ணு, இ ஃபார் எலிஃபென்ட். எது பெரிய நம்பர்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு எழுதணும். என்ன 112 எழுது, எது பெரிய நம்பரோ அதை மேலே போடணுமா மைனஸ்ல? ஆன்சர் என்ன வந்தது? ஒரு நிமிஷம், ரூபீஸ் 575 பைசே 50. மைனஸ் பண்ணுமா? சப்ராக்ட் தி ஃபாலோயிங். அடிஷன் பண்ணிட்டீங்களா? மைனஸ் பண்ணுங்க. சொல்லுப்பா, நீ அதே தான் பண்ணி வச்சிருக்க. 575 போட்டிருக்காரு. என்ன இது, மனுஷனா பண்ண சொன்னாங்க ஒன்று? மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணிட்டு எழுது. ப்ளஸ் பண்ணி வச்சுருக்க. இது என்னது, 7756ஆ? ஓகே, இதுலேயும் ப்ளஸ் பண்ணிட்டியா, மைனஸ் பண்ண? அடி வாங்க போகிறோம், நீ கையோட. ₹644 இங்கே எழுதக்கூடாது. என்ன எழுதுற நீ? ரூபீஸ் எங்கே போடணும்? இங்கே போடணும், பைசாவே இங்கே போடணும். ஓகேம்மா, என்ன வந்தது? ரூபீஸ் 435 பைசே 50. 435 எங்க, எத்தனை சம்? ஓகே, நானே மறந்துட்டேன். ஓகே, என்ன வந்தது? 35 ரூபீஸ். தப்பு, ஒரு தடவை செக் பண்ணுங்க, ஒரு தடவை செக் பண்ணுங்க, தப்பு. நல்லா கவனமா பண்ணுங்க, தப்பு பண்ணக்கூடாது. நார்மல் மைனஸ் தான் இது, ரூபீஸ் பைசேவால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நார்மல் மைனஸ் மாதிரியே தான் பண்ணணும். 500 கரெக்டா? அப்புறம் மைனஸ் 75, ஒன்ஸ் ஒன்ஸில் எழுதணும், டென்ஸ் டென்ஸில் எழுதணும், ருபீஸில் 50. என்னப்பா எழுதிட்டீங்களா? அதுல இந்த
ஆன்சர் என்னமா வந்தது? அங்கிள் 4,125 ருபீஸ் 55 4000 எல்லாம் வராதேம்மா, இருக்கறதே 500 ருபீஸ் தானே. 4000 எப்படி வரும்? அத பண்ணிக்கிங்களோ? இல்ல இல்ல, என்ன வந்தது ஆன்சர்? 4,125 ருபீஸ் 55 எப்படி வரும்? இங்க பாருங்க, ஸ்கிரீனை நான் ஷேர் பண்றேன், தெரியுதா? இப்படிதானே பண்ணீங்க, 500 மைனஸ் 75 50 பைசே, கரெக்டா? நான் பார்த்தா நீ போடும்போது இங்க கரெக்டா 10 போட்டாதான். இப்ப பாருங்க, 0 மைனஸ் 0 0 வா, 0 மைனஸ் 5 வந்து போகாது. சோ பாரோ பண்ணனும், பக்கத்துல 0 இருக்கு, இங்க பண்ண முடியாது, இங்க பண்ண முடியாது. 5 ல இருந்து பண்ணா 5 4 ஆயிடும், இது 10 ஆயிடும். 10 ல இருந்து 1 பண்ணா இது 9 ஆயிடும், திரும்ப இதுவும் 9 ஆயிடும், கடைசியா 10 போடணும், கரெக்டா? 10 மைனஸ் 5 எவ்வளோ? 5 9 மைனஸ் 5 என்ன? 4 4 9 மைனஸ் 7 2 2 4 5 4 வந்து இங்க 0 எதுவுமே இல்ல, 4 மைனஸ் 0 4. இப்ப எங்க தப்பு பண்ணிருக்கீங்க பாருங்க. வெறும் ஓகே, அடுத்தது பாருங்க. தேர்ட், சால்வ் த ஃபாலோயிங் வேர்ட் ப்ராப்ளம். ஈக்குவேஷன் மட்டும் சொல்லணும் எனக்கு ஒன்னொன்னா. ஃபர்ஸ்ட் சாதனா நீங்க சொல்லுங்க. ரமேஷ் ஸ்பெண்ட் 788 ஆன் ஸ்டேஷனரி, ஸ்பெண்ட்னா செலவு பண்ணிருக்கான். 876 ஆன் புக்ஸ் and 1285 on groceries. okay, groceries na vandu okay means vandu adu neenga inda pen pencil stationery ah kuda irukalam seriya illa means inge enna sollirukanga na okay kada shop groceries vandu idu kadaila poi maliga sama vaangiradhu seriya stationery vandu pen pencil books ku vandu 876 so how much money did he spend in total appa enna pannanum equation solunga eldra சொல்லுங்க. 1,285 புரிஞ்சிச்சடா? ஓகே, ரமேஷ் வந்து 788 ருபீஸ் ஸ்டேஷனரிக்கு செலவு பண்ணாரு, 876 ருபீஸ் புக்ஸுக்கு பண்ணாரு, செலவு பண்ணி வேற வேற கடையில போய் வாங்கியிருக்காரு, 1,285 ஆன் கிராசரிஸ். ஹவு மச் மணி டிட் ஹி ஸ்பெண்ட் இன் டோட்டல்? அவ்வளவுதான், மூணுத்தையும் ஆட் பண்ணணும். டோட்டல் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஆட் வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவாமா? ஓகே, அடுத்தது கௌஷிக் நீ சொல்லுங்க. ஸ்ரேயாஸ் ஃபாதர் கேவ் ஹர் 1090 ருபீஸ் அண்ட் ஹர் மதர் கேவ் ஹர் 900 ருபீஸ் 25 பைசே. ஹவு மச் மோர் மணி டிட் ஸ்ரேயாஸ் ஃபாதர் கேவ் ஹர் தென் ஹர் மதர்? மோர் மணி அண்டர்லைன் பண்ணுங்க. புரிஞ்சிச்சா கொஸ்டின்?
ஸ்ரீய அப்பா வந்து 1090 ரூபீஸ் கொடுத்திருக்காரு அவங்க அம்மா வந்து 900 ரூபீஸ் 25 பைசே கொடுத்திருக்காங்க ஈக்குவேஷன் மட்டும் சொல்லுங்க 1090 சத்தமா சொல்லு 1090 minus 900 ரூபீஸ் 25 பைசே வெரி குட் எவ்வளவு இவங்களை விட அவங்க அதிகமா கொடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க அப்ப மைனஸ் பண்ணனும் சாதனா அதே அகைன் பாருங்க இங்க மேல வந்து 1090 ல வந்து பைசே இல்ல அப்ப என்ன பண்ணனும் பைசேல 00 போட்டுக்கணும் சரியா அப்புறம் கீழ 925 பண்ணனும் மைனஸ் பண்ணனும் புரிஞ்சிருச்சா ஓகே அடுத்து சி வந்து நீங்க சொல்லுங்க மிஸ்ஸஸ் சென் ஹட் 37585 ரூபீஸ் இன் ஹர் பேங்க் when she made a withdrawal withdrawal என்னது பேங்க்ல வித்ட்ராவல்னா என்னது காசு எடுக்கிறது சரியாமா டெபாசிட்னா என்னது காசு போடுறது காசு போடுறது பேங்க் அக்கவுண்ட்ல நம்ம காசு போடலாம் காசு இருக்கிற காசுல இருந்து நம்ம கொஞ்சம் காசோ இல்ல மொத்த காசோ எடுக்கலாம் புரியுதாமா ஆமா எடுக்காம இருக்கலாம் 37585 வந்து அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கு ஓகே when she made a withdrawal if there is still அதாவது அவங்க வந்து வித்ட்ரா பண்றதுக்கு முன்னாடி அவங்க வித்ட்ரா பண்ணும்போது பேங்க் அக்கவுண்ட்ல வந்து 37585 இருந்திருக்கு இப்போ இஃப் தேர் இஸ் ஸ்டில் 19453 லெஃப்ட் இன் ஹர் அக்கவுண்ட் அதாவது அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் 19453 ரூபீஸ் வந்து அவங்க அக்கவுண்ட்ல இருக்கு இன்னும் அப்போ அவங்க எவ்வளவு எடுத்திருப்பாங்க ஹவு மச் மணி டிட் ஷி வித்ட்ரா அப்ப என்ன பண்ணனும் 37585 minus 19453 very good okay avladan adhaadi ipo chinna number la paakalama 10 rupees avanga bank account la irundirukke avanga vandu edho konja kaasu eduthirukanga eduthadukku appra ipo 4 rupees dhaan avanga account la irukku appo 6 rupees eduthirukanga 10 minus 4 6 avladan very good withdrawal deposit nalla niyapoga vechinga withdrawal na edukkrade deposit na add pandrathu withdrawal na minus okay adutathu kaushik சரி ஈக்குவேஷன் எழுதிருங்க ஈக்குவேஷன் போலாமா ஓகே தி புக் செல்லர் ரிட்டர்ன் 375 ரூபி 379 ரூபீஸ் 25 பைசே ரிட்டர்ன்னா திரும்ப கொடுக்கிறது ஓகே ஆஃப்டர் ரியா ஹேட் given him money for books worth 620 ரூபீஸ் 75 பைசே இது நல்லா பாத்துக்கங்க புக் செல்லர் வந்து இப்போ நீ வந்து சாதாரண நீ கடைக்கு போற புக் செல்லர் வந்து ஏதோ வாங்குற புக் செல்லர் வந்து உன் கையில வந்து 379 ரூபீஸ் 25 பைசே கொடுக்கறாரு நீங்க என்ன வாங்கிருக்கனா 620 ரூபீஸ் 75 பைசே வர்த் ஆஃப் வந்து புக்ஸ் வாங்கிருக்கீங்க அப்போ நீங்க வந்து எவ்வளவு காசு கொடுத்திருப்பீங்க அப்பனா என்ன பண்ணனும் கடைக்காரர்கிட்ட வந்து எவ்வளவு காசு கொடுத்திருப்பீங்கன்னு கேட்டா என்ன என்ன பண்ணனும் அடிஷனா சப்ராக்ஷனா Addition. Very good. இப்போ நம்ம சின்ன நம்பர்ல பார்க்கலாமா அதை ஓகே கடைக்காரர் வந்து நீங்க போறீங்க உங்க கையில வந்து 3 ரூபீஸ் கொடுக்கறாரு ஓகே ஆனா நீங்க வாங்குன பொருளோட மதிப்பு வந்து 7 ரூபீஸ் உங்க கையில 3 ரூபீஸ் கொடுக்கறாரு அப்ப நீ எவ்வளவு கொடுத்திருப்ப அவர் கையில 10 7 plus 3 equal to 10 புரிஞ்சிருச்சாமா 3 ரூபீஸ் கொடுக்கறாரு 7 ரூபீஸ்க்கு நீ ஏதோ ஸ்டேஷனரியோ புக்ஸோ ஏதோ வாங்குற அப்போ நீ எவ்வளவு அவர்கிட்ட காசு கொடுத்திருப்ப 10 ரூபீஸ் 10 ரூபீஸ் கொடுத்திருப்ப 7 வந்து புக் போயிடுச்சு 10 minus 7 வந்து அவர் 3 ரூபீஸ் உங்ககிட்ட கொடுக்கறாரு சோ எவ்வளவுக்கு நீங்க வாங்குனீங்களோ எவ்வளவு காசு திரும்ப கொடுக்கறாரோ அத ரெண்டையும் ஆட் பண்ணா நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்னு வந்துரும் புரிஞ்சிருச்சா ஓகே அடுத்து அட் அ ஷாப் என்ன ஒன்னு ரூபீஸ் எங்க போடணும்னு சொன்னேன் இங்க போடணும் ரூபீஸ் சாம் சாம் எழுதாத 2 ரூபீஸ் 241 50 பைசே எழுதணும் புரியதா ஓகே தப்பு நீ பண்ணது ஆட் பண்ணனும் ஆட் பண்ண அப்படி 241 வரும் ரப்பர் எடுத்தாலி அது பண்ணிருக்கிறது தப்பு நீ வச்சிருக்க 379 ரூபீஸ் திரும்ப கொடுத்துட்டாங்க அவ கையில அப்புறம் எப்படி அவ 249 ஒன்னு கொடுப்பா 241 கொடுத்தா உனக்கு கடைக்காரன் 379 கொடுப்பானா ஏண்டா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனும் சரியா அதே மாதிரி இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி ருபீஸ் சம்ல வந்து எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேட்டாங்கன்னா
990 ருபீஸ் 25 பைசே அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம். நீங்கள் அந்த மாதிரி கொடுப்பீங்களா கடையில் போயிட்டு? எப்போவுமே நம்ம எப்படி கொடுப்போம், 10 ருபீஸ், 20 ருபீஸ், 1000 ருபீஸ் அந்த மாதிரி தான் கொடுப்போம். ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் வர ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையான்னு. எப்போவுமே நம்ம வந்து 10 ருபீஸ், 50 பைசே அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம். கரெக்டாக நம்மக்கிட்ட சேஞ்ச் இருந்தால் கொடுப்போம், இல்லைனா நம்ம வந்து ரவுண்டாக தான் கொடுப்போம் ஆன்சர். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ இதை நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1000 வரும். ஓகே, 1000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க, 379 அதாவது 620 75 பைசைக்கு வாங்கியிருக்கீங்க. ஸோ பேலன்ஸ் வந்து 379 25 பைசை கடைக்காரர் கொடுக்குறாரு ஓகேவா. ஓகே, அடுத்தது கௌஷிக் சாதனா நீங்கள் சொல்லுங்க. அட் அ ஷாப் அண்ட் அம்பிரல்லா காஸ்ட் 1345 வைல் அ ரெயின் கோட் காஸ்ட் 1248 மோர் தேன் தட். அண்டர்லைன் பண்ணுங்க, 1022 1248 மோர் தேன் தட். தட்டுன்னு எதை சொல்றாங்க, அம்பிரல்லாவை சொல்றாங்க. ஸோ ஹவு மச் டஸ் அ ரெயின் கோட் காஸ்ட், ரெயின் கோட்டோட விலை அப்போ எவ்வளோ, என்ன பண்ணணும், இப்போ நான் திரும்ப சொல்றேன் பாருங்க க்வெஸ்சன். அம்பிரல்லா கொடை வந்து 1345 ருபீஸ், ரெயின் கோட் எவ்வளோன்னா 1248 மோர் தேன் அம்பிரல்லா. தட்டுன்றது அம்பிரல்லா, அம்பிரல்லாவை விட 1248 அதிகம். அப்போ எது எதோட காசு அதிகம், ரெயின் கோட் தான் அதிகம். அப்போ ரெயின் கோட்டோட விலை எவ்வளோ இருக்கும், அடிஷன் பண்ணணும் அதிகம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்பிரல்லா வந்து 5 ருபீஸ் ஓகேவாமா, இங்கே கவனிங்க, அம்பிரல்லா வந்து 5 ருபீஸ், ரெயின் கோட் வந்து அம்பிரல்லாவை விட 4 ருபீஸ் அதிகம். அப்போ வந்து ரெயின் கோட்டோட காஸ்ட் எவ்வளோ, 9 5 + 4 9 புரிஞ்சிருச்சாமா, வெரி குட். அடுத்தது அபிஷேக்ஸ் மதர் ஹேட் அ பேலன்ஸ் ஆஃப் 98,453 இன் ஹர் பேங்க் அக்கௌண்ட் ஓகேவா, அவ்வளோ காசு இருந்தது. வென் ஷி வித்ட்ரூ, வித்ட்ரூனா எடுக்கிறது, 53,580 ஓகே. ஆஃப்டர் சம் டைம் ஷி டெபாசிட்டட், அண்டர்லைன் பண்ணுங்க, டெபாசிட்னா என்னன்னு சொன்ன, போடுறது, வித்ரானா என்னன்னு சொன்ன, வித்ரூனா என்னது, எடுக்கிறது. எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸா மைனஸா, டெபாசிட்டுக்கு ப்ளஸ் ஓகே. இன் ஹர் அக்கௌண்ட் இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, ஹவு மச் மணி இஸ் தேர் இன் ஹர் அக்கௌண்ட் நவ். அப்ப ஈக்குவேஷன் என்ன எழுதணும், கீழே இங்க எழுதிக்கோ, சொல்லுங்க ஈக்குவேஷன் என்ன எழுதணும், 98,453 மைனஸ் 53,580 மைனஸ், ரெண்டு மைனஸ் வராது, ரெண்டாவது டெபாசிட் வித்ராக்கு தான் மைனஸ், அதுக்கப்புறம் டெபாசிட்ல பண்றாங்க, டெபாசிட்டுக்கு என்ன சொன்ன, அடிஷன்மா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் மைனஸ், திரும்ப காசு போடும் போது அது நமக்கு ஆட் தானே ஆகும், என்ன பண்ணணும் அப்போ, கரெக்ட் இல்லை சொல்லுங்க, என்ன பண்ணணும், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க ஈக்குவேஷன், 98,453 மைனஸ் 83,580 + 43,987 ten.
ஒரு நிமிஷம் எவ்வளோ வந்தது ஆன்சரு? 4, 3, 9, 8, 7. ஆ ஒரு நிமிஷம் இருங்க. என்ன வந்தது ஆன்சர்? 88,860. வெரி குட். ஸோ 88,860 ருபீஸ். ஓகேவா? ஓகே, உனக்கு எவ்வளோ பக்கம் கிடச்சிது? டிக்கு என்னது ருபீஸ் தனியாக சொல்லு, பைசவி தனியாக சொல்லு. வெரி குட். ஓகே, அடுத்தது போயிடலாமா? ஓகேவா? இதுவரை புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்தது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பை எக்ஸ்பான்ஷன். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தது தான் லாஸ்ட் இயரு. ஓகே, ஒரு விஷயம் அடிஷன் இது பண்ணணும், அடுத்தது எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அப்புறம் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ரெண்டு மெத்தட் இருக்குது இதில், வேறு வேறு மெத்தடு, நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மெத்தட் ஒன்று பாருங்கள், எக்ஸ்பேண்டிங் ஒன் நம்பர். ஒரே ஒரு நம்பரை மட்டும் ரெண்டு நம்பரில் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறது. மெத்தட் டூ வந்து ரெண்டையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆட் பண்ணுறது. ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாம்பிள். ஆட் 126 and 118. இதில் ஒரே ஒரு நம்பரை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்கிறாங்க. எதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க? 118 எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன ஆகும்? 100 + 10 + 8, கரெக்டா? இப்போ 126 + 100 + 10 + 8, கரெக்டா? இப்போ 126 and 100 ப்ளஸ் பண்ணால் 226 வந்துருமா? அப்புறம் 10 + 8, ஸோ 226 + 10 = 230, 236. டென்ஸை மட்டும் ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் 236 + 8 வந்து 244. ஈஸி தானே? ஓகே, மெத்தட் டூ பாருங்க, ரெண்டையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணா சொல்லுங்க. அங்கிள் மேம் வந்து 54, 55, 56, 57 அதெல்லாம் வந்து வேணான்னு சொல்லி கிராஸ் பண்ண சொன்னாங்க பேஜ்ல. நம்ம படிச்சுக்கலாம், புக்கில் இருக்குல்ல, நம்ம படிச்சுக்கலாம். 55 இருந்தாமா? பரவாயில்ல, நம்ம ஃபுல்லாக படிக்கலாம், இதெல்லாம் நம்ம யோசிக்காதீங்க. வரலனால பரவாயில்ல, நம்ம ஃபுல்லாக படிக்கலாம். சரியா? நான் ஆல்ரெடி சொன்னல, படிக்கிறது நமக்காக தான் படிக்கணும். இது ஒன்ஸ் லெசன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஸோ ஃபுல்லாக நம்ம படிச்சிடலாம். ஓகே, எக்ஸ்பேண்டிங் போத் நம்பர்ஸ், ரெண்டு நம்பரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. ஓகே, 447 and 376. இப்போ 447 எக்ஸ்பேண்ட் பண்ணால் 400 + 40 + 7, 376 பண்ணா 300 + 70 + 6, கரெக்டா? இப்போ ஒன்ஸ் ஒன்ஸோட ஆட் பண்ணணும், 10s 10s, 100 100s, 7 + 6 13, 40 + 7 110, 400 + 300 வந்து 700. ஓகே, இப்போ 700 + 110 எவ்வளோ? 810. அப்புறம் 810 + 13 823. 10s 10s சொல்லுங்க. எதுக்கு தண்ணி குடிக்கவா? சரி, ஓகே, ரெண்டு பேரும் ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துங்க. ஓகே ஓகே, இங்கே வந்து எக்ஸ்பேண்டிங் போத் நம்பர்ஸ். ஓகேவா? எக்ஸ்பேண்டிங் போத் நம்பர்னா ரெண்டு நம்பரையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகே, அப்புறம் டென்ஸை டென்ஸோட ஆட் பண்ணணும், ஒன்ஸ் ஒன்ஸ், ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்ஸோட. புரிஞ்சிடுச்சாமா? அங்கே போட்டிருக்கிறது ஏதாவது புரியலையான்னு பாருங்க. 700 + 110 + 13, 700 110 13 எழுதுறீங்கன்னா நீங்க ஈஸியா பிளஸ் பண்ணிடலாம். புரிஞ்சிடுச்சா? ஓகே, அடுத்தது போலாமா? இதே மாதிரி சப்ராக்ஷன் யூசிங் எக்ஸ்பான்ஷன்.
எக்ஸ்பான்ஷனில் வந்து சப்ராக்ஷனில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சரியா? அதனால் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் 12, சப்ராக்ட் 155 ஃப்ரம் 327. ஸோ 327 155 மைனஸ் பண்ணும், சரியா? இப்போது எப்போவுமே சப்ராக்ஷனில் வந்து, ஓகே, நம்ம செகண்ட் நம்பர் சின்ன நம்பர் இருக்குது பாருங்கள், அதை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியாம்மா? மியூட்டில் இருக்கம்மா, நீ அன்மியூட் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, பாருங்க, 155 எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன ஆகும், 100 + 50 + 5, கரெக்டா? ஓகே, இங்கே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 100 வந்து 327 மைனஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒன்று ஒன்றா மைனஸ் பண்ணுவாங்க, ஓகே? அதாவது சின்ன நம்பரை செகண்ட் நம்பரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அப்புறம் வந்து ஒன்று ஒன்றா வந்து மைனஸ் பண்ணணும், ஓகே? ஸோ 327 மைனஸ் 100 என்ன வரும், 227, கரெக்டா? ஈஸியாக பண்ணிடலாம், 100 இருக்கிறத மட்டும் மைனஸ் பண்ணணும். அடுத்தது இப்போ வந்து 155 நம்ம 100 மட்டும்தான் மைனஸ் பண்ணியிருக்கோம், அடுத்தது 50 பண்ணணும். இப்போ 227 கிடைச்சதுல, 227 50 மைனஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும் நான் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க, இங்கே பாருங்க, 10 கம்மி பண்ணணும், கரெக்டா? இங்கே பாருங்க, கை எப்படி வச்சுட்டு 227, 217, 197, 197, 187, 177, புரிஞ்சிச்சா? 10 மைனஸ் பண்ணணும், புரிஞ்சிச்சம்மா? ஓகே, இப்போ 227 மைனஸ் 50 வந்து 177 கிடைச்சிரும். இப்போ இன்னும் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணணும், எது பேலன்ஸ் இருக்கு? எந்த நம்பர் இன்னும் பேலன்ஸ் இருக்கு மைனஸ் பண்றதுல, புக்கை பாருங்க, 155 வந்து நம்ம 100 பண்ணிட்டோம், 50 பண்ணிட்டோம், இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 5 155 மைனஸ் பண்ணணும், 100 பண்ணிட்டோம், 50 பண்ணிட்டோம், இன்னும் 5 இருக்கு, மூணு நம்பரா பிரிச்சிருக்கோம்ல, மூணையுமே பண்ணணும், சரியா? இப்போ 177 மைனஸ் 5 என்னது, 174, 176, இதெல்லாம் பண்ணுவீங்க, 177, 176, 175, 177 முன்னாடி 176, 175, 174, 173, 172, புரிஞ்சிச்சாமா? இப்படிதான் பண்ணணும். ஸோ சப்ராக்ஷன்ல செகண்ட் நம்பர், அதாவது ஸ்மால் நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஒன்று ஒன்றா மைனஸ் பண்ணணும், 100 ஃபர்ஸ்ட்டு, 10 ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் 1, 10 செகண்டு, அப்புறம் வந்து 3rd வந்து 1, சரியா? ஓகே, இப்போ அதே மாதிரி பண்ணிடலாமா? இப்போ கான்செப்ட் செக் 4C, ஓகே, எனக்கு ஈக்குவேஷன் மட்டும் சொல்லுங்க போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று ஏக்கு ஈக்குவேஷன் சொல்லுங்க, எப்படி பண்ணுவீங்க அடிஷனு? அதாவது ரெண்டு மெத்தட் இருக்கு, ஏதாவது ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்லை ரெண்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எந்த மெத்தட்? 500 + 8 + 70 + 7, ஓகேவா? வெரி குட். அப்போ என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம் இருங்க, நான் இங்கே போட்டு காமிச்சிடறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஷேரிங் போத்தா, இல்லை வந்து ஒரே ஒரு இது எக்ஸ்பேண்ட், ரெண்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா, இல்லை ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா? ரெண்டுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா, சரி ஓகே. அப்போ நான் போட்டு காட்டுறேன், இங்கே ஸ்க்ரீனை பாருங்க, கொஸ்டின் வந்து 538 + 77, சரியா? ஓகே, இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், 500 + 30 + 8, செகண்ட் நம்பர் 77 எப்படி பண்ணலாம், அதில் 100 கிடையாது, ஸோ இங்கே தான் போடணும், கரெக்டா? 70 + 7, ஓகே. அடுத்தது இது ரெண்டையும் ஆட் பண்ணணுமா, கரெக்ட் தானே? ஆட் தானே பண்ணணும், ஓகே. 8 + 7 = 15, ஓகே. 30 + 70 = 100, 500 + 0 = 500, ஓகேவா? இப்போ ஆட் பண்ணிடலாமா, ஈஸியா சாதனா சொல்லுங்க, 500 + 100 எவ்வளோ, 600 + 15, 615, அவ்வளோதான். இந்த மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா?
ஈஸி இது, அவ்வளோதான். ஓகேவா? இது மாதிரி பண்ணும்போது வெரிஃபை பண்ணிக்கோங்க, நார்மல் அடிஷன்ல போட்டு நீங்க பண்ண ஆன்சர் கரெக்டா செக் பண்ணிக்கணும். சரியாமா? ஓகே, அடுத்தது அது புக்ல உள்ள பாக்ஸ், அதை ஸ்கேன் பண்ணும்போது சரியா தெரியல. ஓகே, இது மத்தது ரெண்டும் நீங்களே போட்டுருவீங்களா? ஓகே, அடுத்தது சப்ராக்ஷன். சப்ராக்ஷன் இப்ப போட்டு காட்டுறேன், ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா கவனிங்க. ஓகே, சப்ராக்ஷன் கொஞ்சம் இதுவா இருக்கும் இது கம்பேர் பண்ணா. சரி, ஃபர்ஸ்ட் ஒன்னே பாக்கலாமா இல்ல செகண்ட் பாக்கலாமா? சரி, செகண்ட் பாக்கலாம். 722 minus 39. சப்ராக்ஷன்ல என்ன சொன்ன? எதை எக்ஸ்பேண்ட் பண்ணனும்? இது செகண்ட் நம்பர் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணனும், ஃபர்ஸ்ட் நம்பர் கிடையாது. சோ 722 அப்படியே போட்டுட்டு minus 30 plus 9. 30 minus 9. ஓகே, இங்க எப்படி போட்டுருக்காங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 39 எழுதி இருக்காங்க. சரி, ஓகே, அப்படியே பண்ணிடலாம். ஓகேவா? அவங்க போட்டிருக்க மாதிரியே பண்ணிடலாம். சின்ன நம்பரை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ 39 ஈக்குவல் டு 30 பிளஸ் 9, கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும் நம்ம? 722ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 30-ஐ மைனஸ் பண்ணணும், கரெக்டா? மைனஸ் 30 ஈக்குவல் டு என்ன வரும்? 722 அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லுங்க. 10-10-ஆ மைனஸ் பண்ணி பேட்டர்ன்ல சொல்லுவீங்களா? அந்த மாதிரி 692 ஸோ 692 மைனஸ் இது பண்ணியாச்சு, இப்போ இதை பண்ண போகிறோம் மைனஸ் 9. ஸோ 692 மைனஸ் 9 என்ன வரும்? இது 692 மைனஸ் 9 683. கரெக்ட், 683 தான். ஓகே, இப்போ பாருங்க 691 ரிவர்ஸில் போகணும். 690, 689, 688, 687, 686, 685, 684, 683. போட்டு காட்டணும். மைனஸ்ல வந்து சின்ன நம்பரை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணனும், அப்புறம் அந்த பெரிய நம்பர்ல 1-1-1-1 மைனஸ் பண்ணனும். 100ஸ் இருந்தா 100ஸ், 10ஸ், 1ஸ். வெறும் 10ஸ் மட்டும் இருந்ததுன்னா 10ஸ், 1ஸ். புரியுதாமா? ஓகே, அடுத்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பை பார்ட்டிஷனிங். இப்போ நம்ம பார்த்தது எந்த மெத்தட்? எக்ஸ்பான்ஷன். இப்போ அடுத்து பார்க்க போறது பார்ட்டிஷனிங். பார்ட்டிஷன்னா ஒண்ணும் கிடையாது, பார்ட்டிஷன்னா டிவைட் பண்றது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ரூம் இருக்கு, அதை வந்து பாதியாக, அதாவது ரெண்டு ரூமாக கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நடுவில் ஒரு கார்ட்போர்டு எதையாவது இல்லை வந்து செவரை கட்டி பார்ட்டிஷன் பண்ணிடுவோம். இது வேற, அது வேறனா, அதுக்கு பேர் தான் பார்ட்டிஷனிங். புரியுதாமா? ஓகே, இங்கே பாருங்க பார்ட்டிஷனிங்கில் அடிஷன் பார்க்க போகிறோம், சப்ராக்ஷனும் பார்க்க போகிறோம். ஓகே, அடிஷன் பாருங்க 24 and 7, எக்ஸாம்பிள் 13. 24 and 7. ஸோ 24 plus 7 வந்து எப்படி பண்ணுறாங்க பாருங்க. 24 plus 6 plus 1, ஓகே 31. இது எப்படி எழுதுறாங்கன்னா, இங்கே பார்ட்டிஷனிங்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை வந்து நீங்கள் டென்ஸாவோ இல்லை ஹண்ட்ரட்ஸாவோ மாற்றணும். இப்போ அங்கே இருக்கிறது நம்ம என்ன நம்பர் இருக்கு? டென்ஸில் தான் இருக்கு நம்பர், கரெக்டா? 24 டென்ஸ் நம்பர் தானே? அதை வந்து நீங்கள் வந்து நியரஸ்ட் டென்ஸ் வர மாதிரி யோசிக்கணும். இப்போ 24 வந்து நியரஸ்ட் டென்ஸ் எது? 30, கரெக்டா? அதாவது நியரஸ்ட் டென்ஸ்னா அடுத்த டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 10, 30. இப்போ 24 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா 30 வரும்? 6. ஸோ அவங்க இங்க பாருங்க, நல்லா பாருங்க புக்கில் 24. இப்ப 7 வந்து நீங்க எப்படி எழுதலாம்? 6 plus 1 எழுதலாமா? ஓகே, இப்ப பாருங்க என்ன பண்ணிருக்காங்க, 24 plus 6 plus 1.
So 24 plus 6 is 30 ஆயிடுச்சு. ஈஸியா ஆட் பண்ணிடலாம். அப்புறம் 1 இருக்கு 31. நான் ஈஸியா ஆட் புரிஞ்சிருச்சாமா இந்த மெத்தட்? யானா புரிஞ்சிருச்சு. 23 plus 7 அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஓகே அடுத்தது எக்ஸாம்பிள் 14 பாருங்க. அதே மாதிரி 33 plus 16. அப்ப என்ன பண்ணனும் நம்ம? 33 plus எதை ஃபர்ஸ்ட் எழுதணும்? 33 நம்ம என்னவா மாத்தணும்? நெக்ஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் டென்ஸ் 30 plus 3 எழுத கூடாது, 33 அப்படியே தான் எழுதணும். 33 நெக்ஸ்ட் டென்ஸ் என்னது? 33 ஓட நெக்ஸ்ட் டென்ஸ் 40. நெக்ஸ்ட் டென்ஸ் அது லேண்ட். அது தெரியும்டா எல்லாருக்குமே, பட் இந்த மெத்தட்ல கேட்டிருக்காங்க. இந்த மெத்தட்ல கேட்டா இந்த மெத்தட்ல தான் எழுதணும். 33 நெக்ஸ்ட் டென்ஸ் என்னது? 33 நெக்ஸ்ட் வந்து 40. நெக்ஸ்ட் 10மா? நெக்ஸ்ட் 33 க்கு அப்புறம் வர டென்ஸ் எது? 40மா? புரியுதா? 33 க்கு அப்புறம் நீ என்ன 34 35 36 37 38 39 40 தான வரும். கரெக்டா? 16 வந்து 7 plus 9 பிரிக்கலாமா? ஓகே இப்போ எழுதுங்க. 33 plus 7 plus 9 னு சொல்லலாமா? ஓகே 33 plus 7 பண்ணா என்ன ஆகும்? 33 plus 7 equal to 40. 40 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. 40 40 plus 9 49. இந்த மாதிரி பண்ணலாம். ஈஸியா பண்றதுக்கு தான் இந்த மெத்தட்ஸ். புரியுதாமா? இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்பரை அப்படியே எழுதணும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரோட நெக்ஸ்ட் டென்ஸ் எது வருதுன்னு பார்க்கணும். அந்த நம்பரை போட்டுட்டு பேலன்ஸ் நம்பரை எழுதணும். ஓகே அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு டென்ஸ்ல தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம தான் டென்ஸா மாத்தி வச்சிருக்கோம். அதை டென்ஸ்ல கிடைக்கும். அப்புறம் ஒரே ஒரு நம்பர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சாமா? புரிஞ்சிச்சேன். நான் இன்னொரு நம்பர் போட்டு காட்டுவா உங்களுக்கு. அது இல்லாம ஓகே இங்க பாருங்க, ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே இங்க பாருங்க, நான் இன்னொரு நம்பர் போடுறேன். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் 48. 48 plus 1. ஓகே 48 plus 13. ஓகே இல்லனா நான் இன்னொரு சின்ன நம்பரே போடுறேன். ஓகேவா? 48 plus 7. சரியா? இத வந்து பார்ட்டிஷன் மெத்தட்ல அடிஷன் பார்க்க போறோம். இப்போ எப்படி எழுதணும்னா, 48 அப்படியே எழுதிக்கணும். 48 பிளஸ் இப்போ இந்த 7 வந்து நம்ம பிரிச்சு எழுதணும் ரெண்டா. எப்படி எழுதணும்? 48 ஓட நெக்ஸ்ட் டென்ஸ் என்னது? 49 50. அப்ப எத்தனை நம்பர்? 2. 2 49 50. இந்த மெத்தட்ல பண்ணா 2 போட்டுட்டு பிளஸ் என்ன எழுதணும் கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம். இந்த 7 தான் இப்ப நம்ம பிரிச்சு எழுதுறோம். 2 பிளஸ் என்ன எழுதணும்? 3 4 5 6 7. இங்க பாருங்க, 3, 4, 5, 6, 7. அப்ப என்ன எழுதணும்? 5. இப்ப இதுவும் இதுவும் சேம் தானே? 48 plus 7, 48 plus 2 plus 5. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? டென்ஸ்ல தான் கிடைக்கணும். 50 plus 5. கரெக்டா? அப்ப ஆன்சர் என்னது? 55. இப்போ இத நார்மல் அடிஷன்லயே நீங்க போட்டு பார்க்கணும். நார்மல் அடிஷன்லயே இத நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். இப்போ நார்மலா பண்ணுவீங்களா? ஒரு நிமிஷம், நான் சொல்றேன். 8 plus 7 15 plus 1 55. புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி போட்டு செக் பண்ணிக்கணும் இதுவும் இதுவும் கரெக்டா இருக்கான்னு. 48. ஓகே 48 plus 6 equal to 54 plus 1 equal to. ஓகே அம்மா, இத பார்ட்டிஷன் மெத்தட். பார்ட்டிஷன் மெத்தட்ல பண்ணி பாருங்க.
subtract 7 from 25. அப்போ என்னது 25 minus 7. கரெக்ட்டா? ஓகே. இப்போ பாருங்க 25 வந்து 5 minus 5 0. We can split 7. ஓகே. இப்போ 7 வந்து நம்ம எப்படி பண்ணனும்? அப்ப சப்ராக்ஷன்ல என்ன பண்ணனும்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதே மெத்தட் தான் 25 இருக்குல்ல இப்போ நம்ம அடிஷன்ல என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் 20 நெக்ஸ்ட் 10ஸ் பாத்தோம். ஓகே சப்ராக்ஷன்ல வந்து ப்ரீவியஸ் 10-ஐ பார்க்கணும். அப்படியே பின்னாடி போய் எந்த 10ஸ் ஃபர்ஸ்ட் வருதுன்னு பார்க்கணும். புரிஞ்சிச்சா? 10 10 இல்ல 25 க்கு முன்னாடி உள்ள 10ஸ் எது? 24 இங்க பாருங்க 24 23 22 21 21 20 10ஸ் வந்து 15 கிடையாதுமா 10ஸ் வந்து 10 20 30 தானே வரணும். 10ஸ்னா 0 ல முடியணும்ல. இப்போ 25 க்கு முன்னாடி உள்ள 10ஸ் நம்ம ஒவ்வொன்னா சொல்லி பார்க்கலாம். 25 க்கு முன்னாடி 24 23 22 21 20 20 தானே 10ஸ். இப்போ 5 ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா அங்க பண்ண மாதிரியே தான் பட் இங்க மைனஸ் 25. ஓகே 25 எப்படி எழுதணும்? 20 பிளஸ் 5 னு எழுதணும். இல்லனா வேற மாதிரி எப்படி எழுதலாம்னா 25 மைனஸ் 5 ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவாமா? இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் பட் இன்னொரு தடவை நான் அழகா சொல்றேன் பாருங்க. இதுலயே சொல்றேன் பாருங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 25 மைனஸ் 7 னு எழுதணும். சரியா? ஓகே இப்போ 25 கூட அதாவது ப்ரீவியஸ் டென்ஸ் என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் 20 கரெக்டா? அந்த 20 வந்து 25 ல இருந்து எவ்வளவு தூரம் பின்னாடி இருக்கு? 5 இது பின்னாடி இருக்கு கரெக்டா? சோ இப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதணும்னா 25 மைனஸ் 5 மைனஸ் 2 கரெக்டா? இந்த 7 நம்ம அப்படிதானே எழுதணும் மைனஸ் 5 மைனஸ் 2 கரெக்டா? இப்போ 25 மைனஸ் 5 நம்ம ஈஸியா பண்ணிடலாமா? 25 மைனஸ் 5 எவ்வளோ? 20 20 20 இன்னும் மைனஸ் 2 இருக்கு. 20 மைனஸ் 2 18 இப்படி தான் பண்ணணும். இதை நீங்க திரும்ப போட்டு செக் பண்ணணும். ஓகேவா? 25 நார்மல் மைனஸ் போட்டு பார்க்கணும். 7 5 மைனஸ் 7 போகாது. ஸோ பாரோ பண்ணணும். ஸோ இங்கே வந்து 15 இது வந்து 1 ஆகிடும். ஸோ 15 மைனஸ் 7 8 18 புரிஞ்சிச்சாமா? மவுஸ்ல எழுதி பாரு. சரி எழுதுறேன். சரி சும்மா எழுதுறேன். 30 மைனஸ் 0 போடு. புரிஞ்சிருச்சமா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாக்கலாமா? பார்ட்டிஷனிங் மறந்துடுவேன். ஓகே சும்மா இது பண்ணிட்டு இருக்காது. இப்ப எனக்கு இருமா சாதனை சொல்லட்டும் இருங்க. 34 மைனஸ் 12 சரியா? எனக்கு பார்ட்டிஷனிங் மெத்தட்ல இப்ப சொல்லு பாப்போம். சொல்லு எப்படி பண்ணணும்? 30 பண்ணணுமா? 34ல இருந்து பின்னாடி வந்து 30 கரெக்டா? இதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே தான் எழுதிக்கணும், மாத்த கூடாது. 34 மைனஸ் என்ன பண்ணணும்? மைனஸ் 10 மைனஸ் 10 அப்படியே பண்ண சொன்னாங்க. இந்த 34 ப்ரீவியஸ் டென்ஸ் ஆகணும். அப்பனா என்ன பண்ணணும்? 34ல இருந்து பின்னாடி சொல்லிக்கிட்டு போகணும். 34 33 32 31 30. அப்ப என்னது? மைனஸ் 4 ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஆமா. அப்புறம் மைனஸ் 12 ல வந்து நம்ம மைனஸ் 4 இங்க ஆல்ரெடி பண்ணிட்டோம். அப்ப இன்னும் எவ்வளவு எழுதணும்? 5 6 7 8 9 10 11 12 8 எழுதணும். 8 இங்க புரிஞ்சிருச்சமா சாதனா? 34 இந்த 12 மைனஸ் 12 வந்து மைனஸ் 4 மைனஸ் 8 னு எழுதலாம். இப்போ 34 மைனஸ் 4 என்ன ஆகும்? 30 இங்க இன்னும் மைனஸ் 8 அப்படியே தான் இருக்கு. மைனஸ் 8 எழுதிக்கணும். ஸோ 30 மைனஸ் 8 ஈக்குவல் டு 22 அவ்வளோதான். இப்படி தான் பண்ணணும். புரியுதாம்மா? இதுதான் வந்து பார்ட்டிஷனிங் மெத்தட்ல சப்ராக்ஷன். ஓகேவா? ஓகே இங்க பாருங்க, அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள்.
ஓகே எனக்கு வந்து ஒன்னே ஒன்று மட்டும் ரெண்டு பேர் பண்ணுங்க போதும் எனக்கு. அதாவது பார்ட்டிஷனிங் மெத்தடில் தான் ரெண்டும் கேட்டிருக்காங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், அடிஷனில் வந்து பார்ட்டிஷனிங் பண்ணணும்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிக்கணும், ப்ளஸ் போட்டு நெக்ஸ்ட் டென்ஸ் எப்போ எவ்வளோ நம்பரில் வருதோ அந்த நம்பரை எழுதிட்டு ப்ளஸ் போட்டு எல்லாமே ப்ளஸில், அடிஷன் பார்ட்டிஷனிங்கில் வந்து எல்லாமே ப்ளஸ் தான். ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே எழுதிக்கணும், ப்ளஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் டென்ஸுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் அந்த நம்பரை எழுதணும், அப்புறம் ப்ளஸ் நமக்கு ப்ளஸ் எவ்வளோ பண்ண சொல்லியிருக்காங்களோ அதில் மீதம் உள்ளதை எழுதணும், அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். செகண்ட் ஸ்டெப்பில் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு நம்பர் டென்ஸில் தான் கிடைக்கும், சப்ராக்ஷன்லேயும் சரி அடிஷன்லேயும் சரி, அதுதான் நம்ம அப்ஜெக்டிவ். அப்புறம் சின்ன நம்பரை ஆட் பண்ணிக்கணும். சப்ராக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே எழுதணும், மைனஸ் போட்டு ப்ரீவியஸ் டென்ஸுக்கு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கணும். புரிஞ்சிருச்சாடா? அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ளதையும் எழுதி பண்ணணும். சப்ராக்ஷன்லேயும் நீங்கள் செகண்ட் ஸ்டெப்பில் வந்து முதல்ல வந்து டென்ஸ் தான் கிடைக்கும், சரியா? இப்போ எனக்கு வந்து அடிஷன் வந்து ரெண்டு பேர் தனித்தனியாக எழுதுங்க. சரி சாதனா, நீங்கள் வந்து 27 + 12 பண்ணுங்க பார்ட்டிஷனிங் மெத்தடில். கௌஷிக் 59 + 7 இங்கே எழுதி, இதில் எழுதாது அப்புறம் பார்த்துக்கலாம். சாதனா 27 + 12 சப் ஆடிஷன் முன்னாடி போகணுமா சப்ராக்ஷன் பண்ணணுமா? ஆடிஷனு முன்னாடி போகணும், 59 அப்புறம். ஓகே அப்போ எப்படி எழுதணும், 59 ப்ளஸ் அதே நம்பர் தான் எழுதணும். 59 ப்ளஸ் 7 தான் வந்து கொஸ்டின். ஆமாம், இங்கே என்ன எழுதணும் அப்போ, 59 ப்ளஸ் 7 ஃபஸ்ட்டு எழுதுப்பா. கீழே என்ன எழுதணும் இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்க, 59 ப்ளஸ் 1 ப்ளஸ் என்ன சொல்லு, 2 3 4 5 6 7 அப்படி எழுதணும். என்னது புரிஞ்சா? சாதனை எழுதிட்டீங்களா? அடிஷன்ல பார்ட்டிஷன். ஓகே எனக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க. 59 + 7 நான் இப்படியே எழுதுறேன் பாருங்க, நீங்க சொல்ல சொல்ல நான் எழுதுறேன். 59 + 7 தான பண்ணனும் அங்கிள். நான் ஏ வந்தா அங்கிள் பண்ணிருக்கேன். ஏ தான் பண்ணிருக்கீங்களா? பரவாயில்லை, ஓகே நோ ப்ராப்ளம். சரி ஏ தான் சொன்னா, சரி சாரி நீ தான் இது பண்ணிருக்கியா. ஓகே 27 + 12 தான क्वेश्चन. ஓகே இப்போ வந்து அடிஷன் பை பார்ட்டிஷனிங் என்ன எழுதிருக்கீங்க செகண்ட் ஸ்டெப்ல? ப்ளஸ் அடிஷன்ல நம்ம வந்து என்ன சொன்னேன், நெக்ஸ்ட் டென்ஸ் பார்க்கணும். ஸோ 27 அப்புறம் என்னது, 28 29 30 மூணு வந்துருச்சா, அந்த மூணு இங்க எழுதணும். இப்போ 12 வந்து 27 கூட 12 ஆட் பண்ணணும், நம்ம 3 ஆட் பண்ணிட்டோம். அப்ப பேலன்ஸ் இன்னும் எவ்வளவு ஆட் பண்ணணும், 4 5 6 7 8 9 10 11 12 9 ஆட் பண்ணணுமா? இப்போ பாருங்க 9 3 12 வந்து 3 + 9 எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். புரிஞ்சிருச்சா? ஓகே இப்போ ஈக்குவல் டு 27 + 30 ரெண்டாவது ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட்ல எப்பவுமே டென்ஸ் தான் வரணும். 27 + 3 எவ்வளோ, 30 30 + 9 எவ்வளோ, 30 + 9 39 ஆன்சர் எவ்வளோ, 39 இப்படி பண்ணணுமா? இதான் ஈஸி மெத்தட். புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்தது வந்து, ஓகே இப்போ எனக்கு 59 + 7 வந்து சொல்லுங்க பாப்போம். நீங்க 59 + 7 கௌஷி நீ சொல்லாத, 59 இங்க பாருங்க சாதர, இங்க ஸ்கிரீனை பார்த்தே சொல்லுங்க, 59 + 7 இருக்கு. இப்போ எப்படி எழுதலாம் இத,
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் ஒரு ஒரு ஸ்டெப்பா போலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் இந்த நம்பர் அப்படியே தான் எழுதிக்கணும் அத மாத்தவே கூடாது 59 அப்படியே எழுதிக்கணும் ப்ளஸ் என்ன நம்பர் போடணும் நெக்ஸ்ட் டென்ஸ்ல என்ன வரும் 59 க்கு அப்புறம் 60 அப்ப என்ன நம்பர் எழுதணும் இங்க 60 எத்தனை நம்பர் நம்ம ஆட் பண்றோமோ அதை எழுதணுமா 59 பிளஸ் 60 வராதுமா இப்ப அடுத்த ஸ்டெப் வெரிஃபை பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் இத ஆட் பண்ணும்போது நமக்கு டென்ஸ்ல தான் கிடைக்கும் 59 பிளஸ் 1 எவ்வளோ 60 பிளஸ் என்ன எழுதணும் 6 ஆன்சர் என்னது 66 கௌஷி புரிஞ்சிச்சா ஓகே இத எழுதிருங்க புக்ல அப்படியே பார்த்து இந்த மாதிரி எழுதணும் அப்பா போட்டுருங்க பாரு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 59 பிளஸ் 1 பிளஸ் 6 ஈக்குவல் டு கீழே வந்து 60 பிளஸ் 6 அப்புறம் ஈக்குவல் டு 66 அந்த பாக்ஸ் குள்ள எழுதுங்கம்மா அடுத்த லைன்ல 60 பிளஸ் 6 பெரிய நம்பர் தான் 33 பிளஸ் 15 எழுதிக்கலாமா ரெண்டு ஒன்று தானே எப்பவுமே பெரிய நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் 33 பிளஸ் 15 ஓகே இப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்பரை அப்படியே எழுதணும் 33 பிளஸ் என்ன நம்பர் போடணும் சொல்லுங்க 33 பிளஸ் 3 போடணுமா 3 போட்டா 10ஸ்லயே கிடைக்கும் நமக்கு 33 பிளஸ் 3 வந்து 36ல கிடைக்கும் நம்ம புரிஞ்சிருச்சா 33ல இருந்து நெக்ஸ்ட் டென்ஸ் எது அது சொல்லுங்க 40 அதுதான் அப்ப எவ்வளவு என்ன நம்பர் போடணும் இங்க கேமரால சொல்லுங்க என்ன பண்ணனும் 33 பிளஸ் 7 போட்டாச்சு இன்னும் என்ன நம்பர் இங்க எழுதணும் 5 சொல்லுங்க என்ன நம்பர் எழுதணும் இல்ல 7 க்கு அப்புறம் சொல்லுங்க 8 9 10 அந்த மாதிரி சொல்லுங்க 7 பிளஸ் எதை ஆட் பண்ணா 15 வரும் 8 மா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ரொம்ப ஈஸி இல்ல 15 மைனஸ் 7 கூட பண்ணலாம் சோ 7 பிளஸ் 8 தான் வந்து 15 இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன எழுதணும் 33 பிளஸ் 7 எவ்வளோ 40யா அதுக்காக தானே நம்ம இப்படி பண்ணணுமே 40 வர்றதுக்காக தானே இப்படி பண்ணணும் ஸோ 40 பிளஸ் என்ன எழுதணும்
ஆன்சர் எவ்வளோ? 48. வெரி குட். இந்த மாதிரி எழுதிக்கங்க, பார்த்து எழுதிக்கங்க. பி கொஞ்சம் இதுவாக இருக்கும், பட் யோசிச்சு பண்ணணுமா, அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணீங்கன்னா இதே ஆன்சர் வருதான் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எழுதுறேன் அந்த மாதிரி. என்ன எழுதிட்டீங்களா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? அடிஷன் தப்பு பண்ணக்கூடாது, கொஞ்சம் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்தது சப்ராக்ஷன் வந்து அதே மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பண்ணலாமா? 32 - 11. ஓகே, இங்கே பாருங்கள். ஓகே, வெரி குட். அடுத்தது 32 - 11 சப்ராக்ஷனும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணணும் அப்படியே எழுதிக்கணும், சரியா? மைனஸ் எந்த நம்பர் போட்டால் ப்ரீவியஸ் டென்ஸ் வரும்? 32-லேருந்து பின்னாடி போங்க. 31 30 30. எந்த நம்பர் போட்டா வந்து எது ப்ரீவியஸ் டென்ஸ் வரும்? -2. இப்போ -11 நம்ம -2 போட்டோம், அப்ப இன்னும் மைனஸ் என்ன பண்ணணும்? 3 4 5 6 7 8 9 10 11. அப்ப எத்தனை எழுதணும்? என்ன எழுதணும்? 9 9மா? 2-லேருந்து சொல்லி பாருங்க. 3 4 5 6 7 8 9 10 11 தானே? 9 தானே வரும். ஓகே, இப்போ பாருங்க, செக் பண்ணி பாருங்க. -2 - 9 ரெண்டையும் ஆட் பண்ணா -11 வருமா? ஓகே, வெரி குட். அடுத்தது ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட்ல எப்பயும் டென்ஸ் தான் வரணும். 32 - 2 எவ்வளோ? 30 34 32 - 2 30 30 30 - 9 எவ்வளோ வரும்? -9 அப்படியே எழுதிக்கணும். 30 - 9. தேர்ட்டி மைனஸ் நைன் எப்படிமா 20 வரும்? 30 - 10 தானே 20. 30 - 9 எவ்வளோ? 21 21. வெரி குட். புரிஞ்சிருச்சா? எழுதுங்க, பார்த்து எழுதுங்க. அடுத்தது எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. அடிஷன்ல வந்து நெக்ஸ்ட் டென்ஸ் பண்ணணும், சப்ராக்ஷன்ல ப்ரீவியஸ் டென்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் அதே தான். எழுதிட்டியாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் என்னது சொல்லுங்க. க்வெஸ்சன் 41 - 9. வெரி குட். 41 - 9 பெரிய நம்பர் தான், எப்பயும் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். சப்ராக்ஷன்ல அது ஆட்டோமேட்டிக்கா அதே தான் கொடுப்பாங்க. ஸோ 41 எப்படி எழுதணும்? 41 அப்படியே எழுதணும், கரெக்டா? இந்த நம்பரை மாத்தவே கூடாது. ஃபர்ஸ்ட் நம்பர் அடிஷன்லயும் சரி சப்ராக்ஷன்லயும் சரி 41 அப்படியே தான் எழுதணும். மைனஸ் இருக்கு, மைனஸ் எங்க என்ன என்ன எழுதணும் டக்குன்னு கரெக்டா சொல்லுங்க. யோசிச்சு மைனஸ் என்ன எழுதணும்? தப்பு, செகண்ட் தப்பு. ஓ, மேலேயே ஃபர்ஸ்ட் எழுதிட்டே கரெக்ட். இருமா, ரெண்டுமே கரெக்டா? ஆ, இது கரெக்ட் கரெக்ட். சொல்லுங்க, 41 மைனஸ் என்ன எழுதணும்? 41 மைனஸ் ப்ரீவியஸ் டென்ஸ். இதுக்கு முன்னாடி டென்ஸுக்கு பின்னாடியே போகணும். 41 அப்புறம் என்ன வரும்? 41 முன்னாடி சொல்லுங்க, 41 முன்னாடி என்ன வரும்? அதனால நீங்க திரும்ப கேமரா மேலே தூங்குங்க. 41-ஓட ப்ரீவியஸ் டென்ஸ் எது? ப்ரீவியஸ் டென்ஸ் 40. அப்ப 41-ல இருந்து 40 போகணும்னா எவ்வளவு பண்ணணும் மைனஸ்?
1 மா அத தான் எழுதணும் சரியா 41 ல இருந்து प्रीवियस டென்ஸ் சோ 41 40 1 தான் ஓகேவா 1 இப்போ -9 இருக்கு நம்ம -1 தான் போட்டுறோம் இப்ப பேலன்ஸ் எவ்வளவு போடணும் மைனஸ் எவ்வளவு போடணும் இது மைனஸ் இது பண்ணுமா தெரிஞ்சிரும் உனக்கு 1 தான் எழுதி இருக்கீங்க இன்னும் எவ்வளவு எழுதணும் 9 வரதுக்கு 8 மா அவ்வளவுதான் வெரி சிம்பிள் 1 க்கு அப்புறம் அந்த 2 3 4 5 6 7 8 9 8 எழுதணும் சரியா இப்போ ஈக்குவல் டு நீங்களே சொல்லுங்க லைனா ஈக்குவல் டு என்ன பண்ணனும் 41 41 எப்படி வரும் 41 மைனஸ் 1 பண்ணிரணும் அதுக்கு தானே நம்ம இப்ப எழுதணும் 41 மைனஸ் 1 என்ன வரும் 42 41 மைனஸ் 1 இங்க எப்பவுமே செகண்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட்ல டென்ஸ் தான் வரணும் வேற நம்பர் எதுவும் வரக்கூடாது டென்ஸ் தான் வரணும் அதனால தான் நம்ம பண்றமே இந்த மாதிரி என்ன வரும் 41 மைனஸ் 1 என்னது 40 அப்புறம் மைனஸ் 8 அப்படியே எழுதிக்கணும் கரெக்டா ஓகே இப்ப ஆன்சர் என்ன வரும் 40 மைனஸ் 8 32 வெரி குட் புரிஞ்சிச்சாமா ஓகே இப்ப இன்னும் ஒன்னு பண்ணிடலாம் ஐயோ சாரி எழுதிருங்க இத பாத்து எப்படி பாக்க நீ வாடியா கண்ட்ரோல் Z பண்ணலாம் அண்டு ரீட் பண்ணிடலாம் F4 என்ன அப்படியே போடணும் வெரி குட் அப்புறம் என்ன எழுதணும் இங்க பாருங்க இங்க பார்த்தே சொல்லுங்க 53 எழுதணும் அப்புறம் என்ன பண்ணணும் முன்னாடி உள்ள டென்ஸ் எது பின்னாடி சொல்லிட்டே போமா கை கை காட்டுங்க இங்க கை காட்டு அதுக்கு என்ன நம்பர் என்ன சொல்லணும் 53க்கு முன்னாடி 50 கரெக்ட் எவ்வளவு நம்பர் பின்னாடி போணும் -3 மா அவ்வளவுதான் வெரி சிம்பிள் இல்லன்னா நான் இன்னொரு ஈஸி மெத்தட் சொல்லவா இங்க பாருங்க மைனஸ் போட்டு இந்த ஒன்ஸ் அப்படியே எழுதிரணும் இங்க அவ்வளவுதான் இங்க என்ன ஒன்ஸ்ல இருக்கோ நீங்க அதை இங்க அப்படியே எழுதிருங்க அவ்வளவுதான் ஒன்ஸ் நீங்க இங்க அப்படியே எழுதிட்டீங்கன்னா அது 0 ஆயிடும்ல ஆட்டோமேட்டிக்கா 3-3 0 ஆயிடும்ல 50 ஆயிடும்ல அப்படியே எழுதுங்க இந்த மெத்தட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஈஸியா இருக்கும் ஒன்ஸ் அப்படியே எழுதிருங்க ஓகேவா எழுதிட்டு மைனஸ் இப்ப எவ்வளவு எழுதணும் -8ல -3 எழுதிட்டோம் அப்ப இன்னும் எவ்வளவு எழுதணும் -5 வெரி குட் நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு சொல்லுங்க வெரி குட் 50 -5 வெரி குட் ஆன்சர் என்னது 50-5 மா நீ மைனஸ்ல பிளஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற 50-5 45 வெரி குட்
ப்ளஸ் பண்ணிடுற நீ எல்லா தடவையுமே. சரி இன்னும் ஒரு சம் பார்த்துடலாமா? ஓகே இன்னும் ஒன்னே ஒன்று ஈஸியாக சொல்லுங்க. ஓகே 64 ஓகே மைனஸ் 12 சொல்லுங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும் கௌஷி? இங்கே கவுனி கௌஷி, இது வேற நம்பர், நீ சொல்லாத. 64 அப்படியே போடணும். ஃபர்ஸ்ட் மைனஸ்ல எதை எழுதணும்? சிம்பிளா சொல்லிட்டேன் ஆல்ரெடி, எதை எழுதணும்? என்ன எழுதணும்? 4 அவ்வளவுதான். ஒன்ஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க, மைனஸ் 4. இப்போ அடுத்தது என்ன எழுதணும்? 8. வெரி குட், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? 60 minus 8 எவ்வளவு ஆன்சர் கையிலே பண்ணுமா? ஈஸிமா, 60க்கு முன்னாடி போங்க. 59 58 57 56 55 அந்த மாதிரி பண்ணுங்க. எம் ஜீரோ சந்திரன் சிவாஜியோட மைண்ட்ல வாரம் குப்ளிக்கல கீரா இருக்கு. ஆ சொல்லுங்க. 52. வெரி குட், அவ்வளவுதான். ஓகே புரிஞ்சிருச்சாம்மா, இது நல்லா புரிஞ்சிருச்சா? இந்த மெத்தடு இந்த ஒன்ஸ் அப்படி எழுதிடணும், அவ்வளோதாம்மா. சரியா? அவ்வளோதான். ஓகே மீதியெல்லாம் நீங்கள் பண்ணிடுறீங்களா? ஓகே ஓகே. அடுத்தது பாருங்க, அனதர் மெத்தட் டு ஆட் அண்ட் சப்ராக்ட். அவங்க நிறைய மெத்தட் கொடுத்துருக்காங்கம்மா. ஓகே என்ன என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்க. 28 + 24 எப்படி எழுதுறாங்க பாருங்க. பேஜ் நம்பர் 57A. 28 வந்து எப்படி எழுதுறாங்கன்னா, 28 வந்து ரெண்டு ஆட் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் 24 ரெண்டு மைனஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரியும் பண்ணலாம், பட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். சரியா? இந்த மெத்தட் வந்து நமக்கு தேவையில்லை. ஓகேவாம்மா? ஓகே. கான்செப்ட் செக் 4E. சால்வ் த ஃபாலோயிங். இது ஸ்ட்ரெயிட்டாக அடிஷன் சப்ராக்ஷனும் கேட்குறாங்க. நீங்களே பண்ணிடுறீங்களா? இது நார்மல் அடிஷன் தான், பார்ட்டிஷனிங்கோ இல்லை எதுவுமே கேட்கல, அப்படியே பண்ணுறது தான். டக்கு டக்குன்னு பண்ணிடணும். சரியா? நார்மலாக பண்ணுற மாதிரி. ஓகே அடுத்தது இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், ஃபாஸ்டாக பார்த்துடலாமா? ஓகே எஸ்டிமேட் பண்ணுறது, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எஸ்டிமேட் பண்ணுறது என்னன்ட்டு. எஸ்டிமேட் த சம் ஆஃப் எக்ஸாம்பிள் 17. எஸ்டிமேட் த சம் ஆஃப் 75 and 32. ஓகேவா? நம்ம எஸ்டிமேட் பண்ணும்போது வந்து ரெண்டு டிஜிட் நம்பர் இருந்ததுன்னா எதுக்கு வந்து ரவுண்ட் பண்ணணும்? 2 digit இருந்தா டென்ஸுக்கு கரெக்டா? 3 digit இருந்தா எதுக்கு பண்ணணும் ரவுண்ட்ஸு? 100. ஓகேவா? அந்த மாதிரி தான். இப்போ பாருங்க, 75 நியரஸ்ட் டென்ஸ் எது? 80. 30 நியரஸ்ட் டென்ஸு? 32 நியரஸ்ட் டென்ஸ் என்னது? 30. அவ்வளவுதான். இங்க பாருங்க, 5 6 7 8 9. ஓகே சம் கேட்டிருக்காங்க, அப்ப என்ன பண்ணனும்? ஆட் பண்ணனும். சோ 80 + 30 110 தான் ஆன்சர். ஆமா புரிஞ்சிடுச்சா? ஆனா அவங்க ஆக்சுவல் சம்மையும் போட்டு ரெண்டு கிட்ட க்ளோஸா இருக்கான்னு செக் பண்றாங்க. ஆக்சுவல் சம் என்னது? 75 + 32. எஸ்டிமேட் பண்ணாம ஆக்சுவலா எவ்வளவு வரும்னு பாக்குறாங்க. 107 வருது. நம்ம எஸ்டிமேட் பண்றது வந்து 110. சோ கொஞ்சம் க்ளோஸா இருக்கு கரெக்டா? ஓகே எக்ஸாம்பிள் 18 பாருங்க, 3 digit நம்பர். சோ நம்ம ஹண்ட்ரட்ஸ்க்கு வந்து ரவுண்ட் பண்ணணும் கரெக்டா? ஓகே 385 வந்து நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் எது? 385. ஹண்ட்ரட்ஸ் நம்ம எதுக்கு பார்க்கணும்? 10 digit பார்க்கணும். 8 இருக்கு, அப்ப என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் தான் எழுதணும். 8 இருக்கனால 400. என்னது 385 நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் ஆச்சு, மீன்ஸ் நியரஸ்ட் ஹண்ட்ரட். அடுத்தது வந்து 456. 456 நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் எது?
500 very good இப்ப ஆன்சர் என்ன வரும் 400 plus 500 900 yeah okay வா 900 இப்ப வந்து ஆக்சுவல் சம் பாருங்க ஆக்சுவலா ஆட் பண்ணி பார்க்கறாங்க அதுல 841 வருது சோ 841 உம் 900 உம் வந்து கொஞ்சம் க்ளோஸ் கொஞ்சம் வாங்கோ ஆனா சோ இப்போ 10s க்கும் 100s க்கும் பாக்கும்போது எது வந்து நம்ம எஸ்டிமேஷன்ல வந்து ரொம்ப கிட்ட இருக்கும் 10s ல பண்ணாவா இல்ல 100s ல பண்ணாவா 10s ல பண்ணாதான் சரியாமா 10s ல பண்ணும்போது தான் நமக்கு ஆக்சுவல் ஆன்சரும் எஸ்டிமேஷன்ல பண்ணது கொஞ்சம் பக்கத்துல இருக்கும் 100s 1000s பெருசா போக போக கேப் நல்லா பெருசா வந்துரும் புரியுதாமா ஓகே இங்க பாருங்க அடுத்து ரவுண்டிங் டு தி நியரஸ்ட் 10s அதாவது ரெண்டு பண்ணிருக்காங்க இங்க பாருங்க ரெண்டு பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் 100s லயும் பண்ணிருக்காங்க அப்புறம் 10s ல பண்ணிருக்காங்க 385 10s என்னது நியரஸ்ட் 10s 385 ஓட நியரஸ்ட் 10s 390 ஓகே 390 அடுத்தது 456 ஓட நியரஸ்ட் 10s 456 ஓட நியரஸ்ட் 10s வந்து 60 அதனாலும் இங்க பாருங்க எஸ்டிமேட் தி டிஃபரன்ஸ் அதே மாதிரி தான் ஓகே 10s னா 10s பண்ணனும் 100s னா 100s பண்ணனும் ஓகே தானமா ஓகே இப்போ கான்செப்ட் செக் 4f பாருங்க இருப்பா இங்க பாருங்க கான்செப்ட் செக் 4f எல்லாம் நான் பண்ணிட்டேன் ஓகே இந்த வந்து 2 டிஜிட் இருந்ததா எந்த எஸ்டிமேட் பண்ணனும் நியரஸ்ட் 2 டிஜிட்ல என்ன பண்ணனும் நியரஸ்ட் எனக்கு நீங்க பி மட்டும் சொல்லுங்க நீ பி மட்டும் சொல்லுங்க 96 பிளஸ் 51 அப்ப என்ன வரும் எப்படி எழுதணும் சாதமா தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்துடா ஏன் தண்ணி இருக்கு 96 பிளஸ் 51 எஸ்டிமேஷன் சொல்லுங்க ஈக்குவேஷன் இதோ இந்த தண்ணி குடி 96 க்கு என்ன வரும் நியரஸ்ட் 10s 96 100 வெரி குட் 100 பிளஸ் என்ன வரும் 51 ஓட நியரஸ்ட் 10s என்ன வரும் 100 பிளஸ் 100 பிளஸ் 50 வெரி குட் 150 ஆன்சர் ஓகே அவ்வளவுதான் கௌஷிக் 52 பிளஸ் 66 சொல்லுங்க 52 பிளஸ் 66 50 பிளஸ் 70 50 பிளஸ் 70 எவ்வளவு 50 plus 70 equal to 110. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 120. ஓகேவா சாதனா செகண்ட் பாருங்க. நியரஸ்ட் 10s உம் பண்ணனும் நியரஸ்ட் 100s உம் பண்ணனும். இது பண்ணிடுவீங்களா ஈஸி தானே? ஆ. 10s உம் பண்ணனும் 100s உம் பண்ண சொல்லிருக்காங்க. அடுத்ததுல வந்து தேர்ட் வந்து ஃபாலோயிங் டிஃபரன்சஸ் டிஃபரன்சஸ்னா என்னது? மைனஸ் சப்ராக்ஷன் மைனஸ் அப்புறம் ஃபோர்த்தில் வந்து சப்ராக்ஷனில் நியரஸ்ட் 10s உம் பண்ண சொல்லியிருக்காங்க 100s உம் பண்ண சொல்லியிருக்காங்க பண்ணிடுவீங்களா ஓகே இப்போ ஒர்க் ஷீட் 4 மட்டும் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாமா ஓகே ஸ்டடி த ப்ரைஸ் லிஸ்ட் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்டின்ஸ் தட் ஃபாலோ ப்ரைஸ் லிஸ்ட் எங்கே கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க கரெக்டா நெக்லஸ் எவ்வளோ ஆங்கிள் எவ்வளோ இயர்ரிங்ஸ் எவ்வளோ தின் கோல்ட் செயின் திக் கோல்ட் செயின் பேங்கிள்னா என்னது பேங்கிள் வளையல் வளையல் நோ ஸ்பின்னா என்னது நோ ஸ்பின் மூக்குத்தி மூக்குத்தி வெரி குட் பிரேஸ்லெட் கையில போடுறது கையில போடுறது வெட்டிங் பேண்ட்னா என்னது வெட்டிங் பேண்ட் பேண்ட் கயிறு மாதிரி கட்டுவாங்க கல்யாணத்தப்போ அது ஓகே அடுத்தது வந்து பிரைட்னா யாரு பிரைட் க்ரூம்னா யாரு பிரைட்னா பொண்ணு பிரைட் க்ரூம்னா மாப்பிள்ளை
நான் பாத்துர்க்கேன் சரி இப்போ ஆன்சர் பண்ணிடலாமா ஒண்ணுண்ணா யா சாரி அம்மா थैंक यू ஹிந்திருக்கு வாஸ்டா கதா சாத்திர ஓகே அல்குட்ட கூடாத How much would wedding band cost for the bride and the bridegroom? Equation மட்டும் எழுதுங்க. Wedding band cost bride bridegroom ரெண்டு பேருக்கும் எவ்வளவு ஆச்சுன்னு கேக்குறாங்க. என்ன பண்ணணும்? வாடா எங்கடா போற? ஓ. ஹ? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும். எந்தெந்த ஆட் பண்ணணும்? 16000 ப்ளஸ் 20000. 16000 ப்ளஸ் 20000 கரெக்ட்டா? 20000 ஓகே எழுதிருங்க ஈக்குவேஷன்ல 16000 plus 20000 என்ன வர ஆன்சர் 36000 ஓகே அம்மா ஓகே செகண்ட் பாருங்க how much would two gold chain cost two gold chain எது thin and thick ரெண்டுமே அப்ப எதை ஆட் பண்ணனும் 18340 plus 48,765 ஓகே ஈக்குவேஷன் எழுது சாதனா சொல்லுங்க எந்த நம்பர் ஆட் பண்ணனும் 18,340 plus 40 plus 56,000 எங்க இருக்கு அது பிரேஸ்லெட்மா क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க கேட்டிருக்காங்க பாருங்க how much would two gold chain cost a thin and thick thin உம் thick உம் எங்க இருக்கு என்ன நம்பர்ல இருக்கு 40 எந்த நம்பர்ல இருக்கு thin உம் thick உம் 4 and 5 4 and 5 ஆட் பண்ணனும் சரியா கேமரா கொஞ்சம் மேல தூக்குங்க முகமே தெரியல 4 and 5 ஆட் பண்ணனும் அவ்வளவுதான் சரியா ஓகே 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 அடுத்து பாருங்க சி கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிரலாம் இதான் லாஸ்ட் சி பாருங்க how much more does a pair of earrings cost than a pair of anklet than அண்டர்லைன் பண்ணுங்க என்ன பண்ணனும் அதாவது இயரிங் காதுல கம்மல் வந்து ஆங்க்லெட்னா கொலுசு கொலுசை விட எவ்வளவு அதிகம்னு கேக்குறாங்க அப்ப என்ன பண்ணனும் சப்ராக்ஷன் பண்ணனும் எந்த நம்பரையும் பண்ணனும் சொல்லுங்க 28465 minus 15516 வெரி குட் நம்பர் 3 யும் நம்பர் 2 யும் மைனஸ் பண்ணனும் கரெக்ட்டா இப்ப நான் போட்டுக்கறேன் ஓகே எழுதிருங்க ஈக்குவேஷன் எழுதிருங்க சின்னதா அழகா 65 minus 15000 ஓகே அடுத்தது டி எழுதிட்டீங்களா சி எழுதிட்டேன் ஓகே இப்போ வந்து டி பார்க்கலாமா எஸ் ஓகே ஆஃப்டர் ஹேவிங் பாட் a pair of bangles and a nose pin பேங்களும் வாங்கிட்டாங்க nose pinனும் வாங்கிட்டாங்க a lady walks out with 8044 still in her purse அதாவது ஒரு கடைக்கு போய் இருக்காங்க பேங்கிள் வாங்கிட்டாங்க nose pinனும் வாங்கிட்டாங்க வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க பர்ஸ்ல வந்து 8044 வந்து இன்னும் இருக்கு காசு அப்போ ஹவு மச் மணி டிட் ஷி ஹேவ் வென் ஷி என்டர் த ஜுவல்லர் ஷாப் அப்போ அவங்க போகும்போது எவ்வளவு காசு எடுத்துட்டு போயிருப்பாங்க சொல்லுங்க அடிஷன் எதை எதை பண்ணணும் அடிஷன் சொல்லுங்க இது 55475 plus 21000 ஆனா கேட்டிருக்கிறது என்னது அந்த லேடி எவ்வளவு காசு எடுத்துட்டு போனாங்க கடைக்கு அப்ப என்ன பண்ணனும் 8044 ஐயும் கூட ஆட் பண்ணிக்கணும் புரிஞ்சிருச்சமா மூணுமே ஆட் பண்ணனும் ஏன்னா எவ்வளவு காசு அவங்க எடுத்துட்டு போனான்னு கேட்டிருக்காங்க சோ பேங்கிளோட காசு நோஸ் பின்னோட காசு அப்புறம் 8044 மூணுத்தையும் ஆட் பண்ணா அவ்வளோ காசு இருந்திருக்கும் உங்களுக்கு கடைக்கு போறதுக்கு முன்னாடி கரெக்டா அது ஈக்குவேஷன் எழுதிக்கங்க பேங்கிள்ஸ் பேங்கிள் எவ்வளோ 55475 பிளஸ் நோ ஸ்பின் 21400 பிளஸ் 8044 புரியுச்சா ஓகே இது வந்து ஆன்சர் நீங்க அப்புறம் பண்ணுங்க
ஓகே அடுத்தது இ சம் ஃப்ரெண்ட்ஸ் வென் டு பர்ச்சேஸ் ஜுவல்லரி அண்ட் தே பாட் ஒன் தின் கோல்ட் செயின் ஒரு தின் கோல்ட் செயினும் அண்ட் அ பேர் ஆஃப் பேங்கிள்ஸும் வாங்குறாங்க சரியா ஓகே அடுத்தது தே கேவ் 80,000 ருபீஸ் டு த ஷாப்கீப்பர் அது ரெண்டும் வாங்குறாங்க 80,000 ருபீஸை வந்து ஷாப்கீப்பர்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ அவர் வந்து ஹவு மச் சேஞ்ச் டிட் தே கெட் பேக் எவ்வளோ காசு திரும்ப கொடுப்பார் ஷாப்கீப்பர் அப்போ ஈக்குவேஷன் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் எதை எழுதணும் 80,000 தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் ஏன்னா 80,000 தான் மொத்தமா இருந்த காசு 80,000 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு என்ன பண்ணணும் பிளஸ்ஸா மைனஸா மைனஸ் 80,000 மைனஸ் அவங்க என்னென்ன வாங்கியிருக்காங்க தின் கோல்ட் செயின் அப்போ 18,340 ஃபர்ஸ்ட் எழுதணும் ரெண்டு வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு எழுதுங்க 18,340 80,000 மைனஸ் 80,000 மைனஸ் கோல்ட் செயின் ஃபர்ஸ்ட் எழுதுங்க 18,340 அப்புறம் என்ன வாங்குனாங்க அடுத்தது பேங்கிள் அப்புறம் மைனஸ் பண்ணணும் பேங்கிளையும் மைனஸ் பண்ணணும் 55,475 புரிஞ்சிச்சாமா ஓகே வெரி குட் எழுதிட்டீங்களா சாதனை எழுதிட்டீங்களா சொல்லுங்க எனக்கு ஈக்குவேஷன் 80,000 plus 18,340 plus 55,407 சாதனா இது சப்ராக்ஷன்மா 80,000 நீங்க கொடுக்குறீங்க கடைக்காரர் வந்து பேங்கிலோட காஸ்ட்டும் அந்த கோல்ட் செயினோட காஸ்ட்டும் மைனஸ் பண்ணிட்டு தானே உங்ககிட்ட கொடுப்பாரு அப்போ என்ன வரும் மைனஸ் வரும் ரெண்டுமே 80,000 நீங்க கொடுத்தீங்க எதை அதை மைனஸ் பண்ணணும் மைனஸ் கோல்ட் செயின் காசு 18,340 மைனஸ் பேங்கிள் 55,475 ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சின்ன நம்பரில் பார்க்கலாமா 10 ருபீஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க இப்போ ஷாப்கீப்பர்கிட்ட வந்து 10 ருபீஸ் கொடுக்குறீங்க ஓகே ஒரு பென்சிலும் ஒரு ரப்பரும் நீங்கள் வாங்குறீங்க ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில் வந்து 3 ருபீஸ் ஓகே ரப்பர் வந்து 2 ருபீஸ் அப்போ வந்து ஷாப்கீப்பர் உனக்கு எவ்வளோ பேலன்ஸ் கொடுப்பாரு 10 - 3 - 2 கரெக்டா அப்ப என்ன பண்ணணும் ஷாப்கீப்பர் வந்து வாங்கின பொருளை மைனஸ் பண்ணிடுவாரு சோ மைனஸ் தான் வரும் ரெண்டுமே அந்த பிளஸ் அழிச்சிட்டு மைனஸ் எழுதுங்க ஆட் பண்ணி மைனஸ் பண்ணலாமா 17,450 - 51 சம் ஆஃப் அப்புறம் அந்த நம்பரை மைனஸ் பண்ணணும் ஓகே கரெக்ட் தானே ஓகே அப்புறமா எழுதி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க அடுத்தது இஃப் ஐ டேக் அவே 650 ஃப்ரம் 2000 ஓகே
அது என்னது ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஆட் 340 த டிஃபரன்ஸ் வாட் நம்பர் வில் ஐ கெட் டேக் அவே அண்டர்லைன் பண்ணுங்க டேக் அவேனா என்ன பண்ணணும் சப்ராக்ஷன் எந்த நம்பரை எதில் பண்ணணும் ஃபர்ஸ்ட் 2000 minus 350 சரியா 1,350, 1,390, 1,690 B1 equation சொல்லுங்க $650 minus 2,000 plus 340 ல இருந்து எப்படி நீங்க 2,000 மைனஸ் பண்ணுவீங்க எப்படி எழுதணும் ஈக்குவேஷன் அழிச்சிட்டு எழுதுங்க 2,000 minus 650 ஈக்குவேஷன் கரெக்டா எழுதணும் இல்லைன்னா ஆன்சர் தப்பாயிடும் அடுத்தது நீ ஆன்சர் ஸ்ட்ரைட்டா எழுதி பாப்போம் ஈஸி தான் இதுவா ம் 00 ல தானடா இருக்கு ஆமா 45000 சி 4500 எழுதிட்டீங்களா ஈக்குவேஷன் சொல்லுங்க 2000 minus 650 plus 340 வெரி குட் இப்ப சி பாருங்க சி எனக்கு அப்படியே மெண்டல் மேக்ஸ்லயே பண்ணி சொல்லுங்க பாப்போம் ஈஸி தான் 00 ல தான இருக்கு டக்குன்னு சொல்லுங்க 4500 plus 2000 என்ன வரும் 3500 வெரி குட் மைண்ட் கால்குலேஷன் அடுத்ததையும் பண்ணு 9,000 minus 5,000 4,000 plus 2,000